नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय मित्रेश्वते भक्ति विकास स्वामी त्यामे नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय मित्रेश्वते भक्ति वेदांत स्वामी त्यामे नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवादादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायण नमस्कृत्य नर चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय वीरये। हरे कृष्ण नमस्कारम। महाभारत कथा नाम पातीटोन महाभारत कदल நம்ம யாருடைய கதை வரைக்கும் பார்த்துருக்கோம் தெரியுமா? நலன் தமயந்தி இல்லையா, அவங்களுடைய சரித்திர வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து அர்ஜுனன் அவன் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான், அங்கே இந்திரனோட இருந்துட்டுருக்கான், 5 வருஷம் அங்கே இருக்கான், சொர்க்கலோகத்தில் இருக்கான். சரி, இந்த 5 வருஷத்தில் இங்கே தர்மர் என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாரும் நிறைய தீர்த்த யாத்திரை போயிட்டுருக்காங்க, போயிட்டுருக்க இடத்துல நிறையா வந்து ரிஷிகள் கிட்டே நிறைய தர்ம விஷயங்கள் கிட்டே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து கேட்டுருக்கும் போது ஒரு முறை யுதிஷ்டர் வந்து நாரதர்கிட்ட கேட்குறாரு, இருக்கிறதுலையே சிறந்த தீர்த்தம் எது, நாங்கள் குளிக்கக்கூடிய போய் பகவானை தரிசனம் பண்ணி நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போய் நிறைய புண்ணியஸ்தலங்களை போய் குளிக்கிறோம் இல்லையா, அப்படி புண்ணியஸ்தலங்களே ரொம்ப சிறந்த புண்ணியஸ்தலம் எது, அப்படி நாங்கள் அப்படி புனிதஸ்தலங்களில் போய் குளிக்கிறதுனால வரக்கூடிய பலன் என்னது, எப்படி அந்த புனிதஸ்தலத்தில் போய் நாங்கள் குளிக்கிறோம், எப்படி அந்த புனிதஸ்தலத்தில் போய் நாங்கள் தரிசனம் பண்ணோம் பகவானை, எனக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ கேட்ட பின்னாடி நாரதர் சொல்கிறார், இதே கேள்வியை பீஷ்மர் ஒரு முறை கேட்டிருக்கார். ஸோ இதே கேள்வி பீஷ்மர் புலஸ்தியர் அப்படின்ற ஒரு ரிஷிகிட்ட கேட்டிருக்கார். அந்த ரிஷி வந்து பீஷ்மருக்கு என்ன பதில் சொன்னாரோ அதே பதில் நான் திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸோ புலஸ்தியர் ஒரு முறை காவேரி கரையில் இருந்துட்டு இருக்கார். காவேரி கரையில் அங்கே தீர்த்தம் ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே தன்னுடைய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கும்போது பீஷ்மர் அங்கே வரார். ஸோ பீஷ்மர் அங்கே வந்து புலஸ்தியர் நமஸ்காரம் பண்ணிட்டு புலஸ்தர்கிட்ட கேட்குறார். அதுக்கப்புறம் புலஸ்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் புனிதஸ்தலத்துக்கு, ஏதாவது ஒரு புனிதஸ்தலத்துக்கு போனாங்க, இல்லை கோயிலுக்கு போனாங்க, இப்போ விருந்தாவனம், ஜெகநாத்புரி, ஹரித்வார், ரிஷிகேஷ், இந்த மாதிரி ராமேஸ்வரம், இந்த மாதிரி ஸ்தலத்துக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா எப்படி அவன் கடைபிடிக்கணும், எந்த நியமத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார், அந்த புனிதஸ்தலத்துக்கு போகிறது பெருசு இல்லைப்பா, அந்த புனிதஸ்தலத்தில் நீங்கள் உண்மையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல புறநடுக்கத்தோடு இருக்கணும், அங்கே எந்த வித அகங்காரமும் இல்லாமல் இருக்கணும், அதே போல் எந்தவித பாவக்காரியங்களும் செய்யாமல் இருக்கணும், அங்கே கோவப்படக்கூடாது, மற்றவங்க யார் மேலேயும் பொறாமல் கொள்ளக்கூடாது, தன்னை எப்படி பார்க்குறோமோ அதே போல் தனக்கு சமமாக எல்லா உயிரினங்களையும் பார்க்க தெரிஞ்சுக்கணும், அதே போல் அங்கே போனால் நிறைய விரதம் இருக்கணும், குறிப்பாக நிறைய விரதம் இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி விரதம் இருந்து நிறைய தான தர்மங்கள் செஞ்சு அவன் வந்து அந்த புனிதஸ்தலத்தில் தரிசனம் பண்ணி அங்கே தீர்த்தம் அடைஞ்சான் அப்படின்னா அப்போ அந்த தீர்த்தத்தினுடைய பலன் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறார். ஆனால் ஒரு தீர்த்தம் இருக்குது, அந்த தீர்த்தமானது எப்படிப்பட்டவன் போனாலும் அவனுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும், அந்த தீர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து நம்மளுக்கு ராஜஸ்தானில் அஜ்மீர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது, புஷ்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, புஷ்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடம். அந்த புஷ்கரம் என்ன அப்படின்னா பிரம்மாவுடைய பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த தீர்த்தம், அது புஷ்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த புஷ்கர தீர்த்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா எப்படிப்பட்ட நபர் அங்கே போனாலும் அந்த புஷ்கரம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தூய்மைப்படுத்தி எவ்வளோ விதமான யஜ்யங்களை செஞ்சாலும் அந்த யஜ்யங்களானது அந்த புஷ்கர தீர்த்தத்துக்கு சமம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்கர தீர்த்தத்தை பற்றி நிறைய பேசுகிறார். அதுக்கப்புறம் புஷ்கர தீர்த்தத்துக்கு அப்புறம் என்ன பேசுகிறார் அப்படின்னா அவர் ராமேஸ்வரத்தை பற்றி பேசுகிறார், ராமேஸ்வரத்துடைய மகிமதியை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் பிரபாஷேத்திரம் சொல்லக்கூடிய சோமநாத்தை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் நர்மதா நதியை பற்றி பேசுகிறார், துவாரகையை பற்றி பேசுகிறார், சிந்து நதியை பற்றி பேசுகிறார். ஸோ நீங்கள் மகாபாரதத்தில் இந்த செக்ஷன் வனப்பருவத்தில் இந்த ஒரு செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், அந்த கோயில்கள் நடந்த தீர்த்தங்கள், அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற மொத்த லிஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மகாபாரதத்தில் கிடைச்சிடும். நான் வந்து எழுத ஆரம்பித்தேன்,
அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன்னா ஒன்று ரெண்டு கிடையாது, நூற்று கணக்கில் கிடையாது, ஆயிரக்கணக்கில் பேர் சொல்கிறார் அது. ஸோ அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலம் வாய்ந்த கோயில்களும் இல்லை ஒவ்வொரு குளமும், நான் இன்றைக்கி நிறைய குளங்கள்லாம் பார்க்குறோம், எல்லாம் வெறும் எம்டியாக கிடக்கு, தண்ணி இல்லாமல் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு குளத்துக்கும் அவ்வளோ சிறப்பு இருந்திருக்கு, அவ்வளோ முக்கியத்துவம் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒவ்வொரு குளத்தை பற்றியும் நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நாரதர் போயிட்டு போயிட்டு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் யுதிஷ்டர் மறுபடியும் தன்னுடைய அந்த வன விஷயத்து வனத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது அங்கே அவர் அக்ருத்வரர் அப்படின்ற ஒருத்தர் சந்திக்கிறார். அக்ருத்வரர் அப்படின்ற ஒருத்தர் சந்திக்கிறார். அவர் யார் அப்படின்னா பரஷுராமருடைய சிஷ்யன், சாட்சாத் பரஷுராமர். நம்ம எல்லாரும் பரஷுராமரை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த பரஷுராமருடைய சரித்திரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மகாபாரத்தில் அந்த பரஷுராமரை பற்றிய விஷயங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறு இதில் வந்து நமக்கு சொல்ல தெரிய வருது. ஸோ அந்த யுதிஷ்டர் என்ன பண்ணார், அந்த அக்ருத்வரர் அப்படின்ற அந்த சிஷ்யரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் வந்து சாட்சாத் பகவான பரஷுராமனுடைய இருந்து வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு எனக்கு அந்த பரஷுராமனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள், அவர் எப்படி பிறவி எடுத்தார், எப்படி சத்திரியர்கள் அழித்தார், அவர் எந்த மாதிரி தர்மத்தை நிலைநாட்டினார், அவருடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார், அவர் பேச ஆரம்பிக்கிறார். அக்ருத்வரர் அப்படின்றவர் என்ன சொல்கிறார், அவர் ஜமதக்னி அப்படின்ற ஒரு ரிஷி இருக்கார். அந்த ஜமதக்னி அப்படின்ற ரிஷிக்கும் ரேணுகா அப்படின்ற அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிறக்கிற குழந்தைங்க தான் இந்த பரஷுராமர். ஸோ அந்த ஜமதக்னி மற்றும் ரேணுகா இவங்க ரெண்டு பேருக்கும் மொத்தம் அஞ்சு குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த அஞ்சு குழந்தைங்களை பரஷுராமர் கடைசி பையனாக பிறக்கிறாங்க. ஸோ அந்த ரேணுகா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவ்வளோ பத்திவரத்தையாக இருப்பாங்க, அவங்க கணவனுக்கு அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் வந்து நதிக்கு போவாங்க. நதிக்கு போய் அங்கேருந்து என்ன பண்ணும், தண்ணி மொண்டுட்டு வரணும். ஸோ தண்ணி மொண்டு வரணும், எப்படி மொண்டு வருவாங்க, வெறும் கையில் மொண்டு வர முடியாது இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த நதிக்கு போய் அங்கே நதியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு உரண்டை பண்ணி அதை வந்து ஒரு பானை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பானை மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பத்திவரத்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தினால் அந்த பானை உடையாது, அந்த பானை வந்து கெட்டியாக போயிடும். ஸோ அந்த பானையில் என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே அப்படியே செஞ்ச பானையில் தண்ணியை மொண்டு வருவாங்களோ. ஸோ அப்படி தான் அவங்க தினசரி செய்யக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு நதியில் போயிட்டு. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க போய் நதியில் அந்த மாதிரி பானை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பானை செய்ய ஆரம்பிக்கும் போது மேலே அவங்க ஆகாசத்தில் பார்க்குறாங்க, சித்திரரதன் அப்படின்ற ஒரு கந்தர்வன், சித்திரரதன் அப்படின்ற ஒரு கந்தர்வன் வந்து தன்னுடைய மனைவியோட அங்கே வந்து போயிட்டு இருக்கான், வான ஊர்தியில் போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இருக்கும்போது இந்த காட்சியை அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு மனசால் நினச்சாங்க, ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கானே, இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்ட்டு ஒரு க்ஷணம் நினச்சாங்க. நினச்சதான் நினச்சோடனே அவங்க சீச்சி நம்ம ஏன் இப்படி பார்க்குறோம், வேற ஒரு ஆம்பளை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய மனசை மாற்றிக்கிட்டு மறுபடியும் பானை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பானை செய்ய முடியல, ஏன்னா ஒரு முறை அவங்களுடைய அந்த தூய்மை கெட்டு போனதுனால அந்த பானை செய்ய வரல அவங்களுக்கு. ஸோ வீடியோ வரது பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த பானை செய்ய முடியல அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு வெறுக்கையோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஜமதக்னி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர் புரிஞ்சு போயிடுச்சு என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு போயிடுச்சு. புரிஞ்சவொடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னோட மனசால் வேற ஒரு ஆணை நான் வந்து அழகா இருக்குன்னு நினச்சிட்டேன், அதை நினச்சதுனால என்னால் நீங்கள் பானை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி இனிமேல் நீ என்கிட்ட என்னோட வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது, அதனால் உனக்கு ஒரே ஒரு தண்டனை என்ன அப்படின்னா நீ இறந்து போகிறது தான், இறந்து போகிறத தவிர வேறு உனக்கு தண்டனை கிடையாது சொல்லி என்ன பண்ணுறது, அவங்களுடைய பசங்களை கூப்பிட்ற, பசங்களை கூப்பிட்டு அம்மாவை நீ கொள்ற அப்படின்னு சொல்லி சொன்னேன், தலையை அருடான்னு சொல்லி சொன்னேன். ஸோ முதல் பையன் வேணா முடியாதுன்னு சொல்லிட்டேன், ரெண்டாவது பையன் முடியாது சொல்லிட்டேன், மூணாவது பையன் முடியாதுன்னு சொல்லிட்டேன், நாலு பசங்களும் என்னால் முடியாது, என்னால் எங்கள் அம்மாவை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி பையன் அப்போ தான் வந்து இவர் வராரு, பரஷுராமர் வரார். வந்த பின்னாடி அவர் பழம் எடுத்துகிட்டு வரார், சின்ன பையன் தான். வந்த பின்னாடி அப்பா பார்க்குறாரு, அம்மா பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது பார்க்குறாங்க. அப்போ அப்பா சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் அம்மா இனிமேல் நம்ம கூட வாழ்கிற தகுதி கிடையாது, ஏன்னா உங்கள் அம்மா பிரஷ்ட் ஆகிட்டாங்க, உங்கள் அம்மா வந்து கெட்டு போயிட்டாங்க, அதனால் நம்ம அவங்கள இனிமேல் வச்சுருந்தா நல்லது கிடையாது, அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணணும், என்னென்னா அவங்க இப்போ இந்த தண்டனை அனுபவிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நரகத்தில் போய் இந்த தண்டனை அனுபவிக்கணும், அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்து இந்த தண்டனை அனுபவிக்கணும். ஸோ அதை நல்லா பண்ணலாம்,
இந்த பீரியட்லேயே அவங்களுக்கு அந்த அந்த அவங்க செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை நம்மளே கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மாக்கு அந்த தண்டனை போயிடும், அந்த பாவம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அதை கஷ்டப்பட தேவையில்லை. அதனால் உங்கள் அம்மா என்ன பண்ணிருங்க, இன்னைக்கு வெட்டிரு, தலையை வெட்டிருங்க அப்படின்னு சொல்லி 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 கேட்குறேன். யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால் நீயாக அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரஷுராமர்கிட்ட கேட்குறாரு. பரஷுராமர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்பா சொல்லிட்டார், அப்பா சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய கோடால் எடுத்துகிட்டு போகிறார், தலையை எடுத்துட்டார். தலையெடுத்தாலும் அம்மான்ற பாசம் இருக்கும் இல்லையா, அது பாசம் இல்லாமல் கிடையாது. பட் இருந்தாலும் அப்பா சொல்கிறாரே அப்படின்ற ஒரே வார்த்தைக்காக தலை எடுத்துட்டார். அவங்க அப்பா பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறார். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, பட் உதாரணம் காட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற உதாரணம் காட்டுறாங்க. நம்மளுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 20% ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். ஸோ அப்படி இங்கே வந்து அந்த ஜமதக் அந்த பரஷுராமர் வந்து கொன்ன பின்னாடி அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறது, ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி நீ நான் சொன்ன உடனே கேட்டேன் இல்லையா, நான் சொன்ன பேச்சை நீ உடனே கேட்டேன், அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 4 பேருக்கு சாபம் கொடுத்துறேன், நீங்கள் யாரும் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்டு உன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வராமல் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர் கையை கூப்பிட்டு சொல்கிறார், அப்பா நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு நான் அம்மா வந்து வெட்டிட்டேன், ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அம்மாவை மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க, மறுபடியும் எனக்கு உயிரோடு எங்கள் அம்மா வேணும், அதே போல் நீங்கள் அம்மாவோட சேர்ந்து வாழணும், அம்மாவை தூய்மைப்படுத்திடுங்க, அம்மா கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கும் அம்மா மேலே எந்த வித கோபமும் வரக்கூடாது, இதுதான் எனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ரொம்ப சந்தோஷப்படுறார், இப்படி இல்லையா அவர் பையன் இருக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அப்பா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அவர் மூலியமாக என்ன பண்ணிட்டார், அம்மா வர வச்சு மறுபடியும் என்ன பண்ணிட்டார், குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டார். ஸோ அந்த சின்ன வயசுல இருக்கும் அப்படி ஒரு ஞானம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அம்மாவை உயிரிழ செஞ்சுட்டார், அதே போல் அவங்க எல்லோரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா ஜமதக்னி முடிவனால் அது செய்ய முடியுன்றது தெரியும், ஆனால் மற்ற பசங்க நம்பிக்கை இல்லை, அவங்க அப்பா மேலே நம்பிக்கை கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் ஒரு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயம் செய்ய முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் இங்கே பரஷுராமர் என்ன பண்ணார், அவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுடைய மதிப்பு தெரியும், அதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம தர்மத்தை பண்ணலாம், மற்றபடி நம்ம அப்பாவை சொல்கிற தர்மத்தை நம்ம பண்ணலாம், அதனால் வரக்கூடிய பாவ விளைவான அவங்க தான் பேசுது, அது நம்ம அதை நம்ம பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு பெரியவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறோம், அதனால் எந்த பாவம் வந்தாலும் புண்ணியம் வந்தாலும் அது அவங்கள தான் பேசுது, நம்மளுக்கு வராது. அவங்க நம்மளை எப்போ பக்தி பண்ண வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்களோ அப்போ தான் என்ன பண்ணும், அப்பா அம்மாவோடைய பேச்சு தடுக்கலாமே தவிர அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக அவங்களுடைய பேச்சை தட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான சாஸ்திரங்களும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த நம்ம ராமாயணம் படித்தாலும் சரி, மகாபாரதம் படித்தாலும் சரி, இல்லை கிருஷ்ணலீலைகளை படித்தாலும் எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் இதே விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. என்னது, முதல்ல பெற்றோர்கள் சொல்கிற பேச்ச கேட்கணும், உண்மையை பேசணும், நம்ம சொன்ன விரதத்தை சொன்ன ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்காமல் விடக்கூடாது. உயிரே போனாலும் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்குக்கு நன்றி கடனோடு இருக்கணும், யாராவது நம்ம செஞ்சு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த உதவிக்கு நம்ம நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். ஸோ இப்படிங்கிற விஷயத்தை நமக்கு எல்லா சாஸ்திரத்துலையும் காட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா முதல்ல மனுஷனுக்கு உண்டான அடிப்படை குணங்கள் இதெல்லாமே, இந்த குணங்கள் வராமல் அவன் எப்படி வந்து பகவானை புரிஞ்சுக்க போகிறான். ஸோ முதல்ல மனுஷனாக இருக்க தெரியணும், அதுக்கப்புறம் வந்து பக்தனாக மாறணும். அதனால மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு எல்லா சாஸ்திரங்களும் இதே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் காட்டுறாங்க, இதே உதாரணங்கள் காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நம்ம கேட்டு நம்ம புத்தியில் ஏற்றிக்கிட்டு அதை நம்ம செய்ய முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தன்னுடைய அம்மையாரை உயிரில் செஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஜெகநாத் ஜமதக்னி என்ன பண்ணுறாரு, பரஷுராமருக்கு நிறைய வரங்கள் கொடுக்குறாரு. நீ வந்து உனக்கு வந்து நீண்ட ஆயுஷ் இருக்கும், உனக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறப்பற்றவர்கள் அப்படின்றவங்கள பேரில் நம்மளுக்கு பரஷுராமர் வரார், தீர்க்க ஆயுஷாக இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிறதுல பரஷுராமர் இருக்கார். ஸோ அப்படி பரஷுராமருக்கு ஒரு வரம் கொடுக்குறார். ஸோ ஒரு முறை என்னாவது கார்த்தவீரியா அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தர் தான், கார்த்தவீரியர் அப்படின்ற ஒருத்தர். ஸோ அந்த கார்த்தவீரியன் அப்படின்றவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவர் அர்ஜுனன், பாண்டவருடைய பையன் அர்ஜுனன் கிடையாது, இவன் வேறு அர்ஜுனன். ஸோ கார்த்தவீரியர் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு அர்ஜுனன் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அதனால் அவன் பேர் கார்த்தவீரியா அர்ஜுனன் அப்படின்னு பேரை சேர்த்து சொல்லுவாங்க. அந்த கார்த்தவீரியா என்ன பண்ணுறான் அப்படின்னா நிறைய வந்து தவங்களை செஞ்சு சிவன் கிட்ட சிவன் தவங்களை செஞ்சு என்ன பண்ணுறான், நிறைய வரங்களை பெற்றிருக்கான். அது ஒரு முக்கியமான வரம் என்ன அப்படின்னா அவனுக்கு 1000 கைகள் இருக்கும், கார்த்தவீரியா அர்ஜுனுக்கு 1000 கைகள் கொண்டிருப்பான்.
ஸோ அப்படி 1000 கைகளை கொண்ட கார்த்திகேயன் என்ன பண்ணுறான், உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டான். எல்லாரையும் தன்னுடைய பிடியால், தன்னுடைய இருக்கு பிடியால், தன்னுடைய இரும்பு போன்ற பிடியால் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்குள்ளார் வரான். வரும்பொழுது அங்கே சுரபி அப்படின்ற ஒரு பசுமாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கான். இந்த சுரபி அப்படின்ற பசுமாடு வசிஷ்டருடைய பசுமாடு ஒன்று நான் பார்த்தோன்னே ராமாயணத்தில் அந்த மாதிரி. இந்த சுரபி என்ன பண்ணுவான், வந்தவங்களுக்கு எவ்வளோ வேணால் பரிமாறக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை இருக்கான். இந்த சுரபி பசுமாடு என்ன பண்ணான், இவன் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி என்ன பண்ணுறான், கேட்காமையே அந்த வசிஷ்டராக கேட்டார், இங்கே என்ன பண்ணலாம், கேட்காமையே அந்த சுரபி பசுவை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன பின்னாடி அவங்க அப்பா தடுத்து பார்க்குறாரு, அவங்க அப்பால் தடுக்க முடியல. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பாவையும் கொண்டு போட்டுட்டு சுரபி அப்படின்ற பசுமாடை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் பரசுராமர் வந்து ஒரு சத்தியம் எடுப்பார், இந்த க்ஷத்திரியர்கள் எல்லாமே உண்மையில் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் பிராமணர்களுடைய அந்த தர்மத்தை பாதுகாக்கிறது தான் க்ஷத்திரியர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த க்ஷத்திரியர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ கர்வத்தினால தங்களுக்கு பலம் அதிகம் போயிடுச்சு, தங்களுக்கு அதிகாரம் அதிகம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பிராமணர்கள் ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த க்ஷத்திரியர்கள் எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன், நிர்மூலமாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறார். ஸோ அங்கே போய் கார்த்திகேயராஜனை கொண்டு முடிக்கிறார், அந்த 1000 கைகளையும் வெட்டி அந்த கார்த்திகேயராஜனை சாகடிக்கிறார். அதுக்கப்புறம் 21 தலைமுறை உலகத்தில் எந்த இடத்துலையுமே க்ஷத்திரியர்களே இல்லாமல் மொத்த க்ஷத்திரியர்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் 21 தலைமுறை முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் சாந்தி அடைகிறார். அதுக்கப்புறம் மகேந்திர பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு ராமாயணத்தில் வர்றார். அந்த க்ஷத்திரியர்கள்லாம் கொண்டு முடிச்சுட்டு ரொம்ப கோபமாக வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது ராமரை சந்திக்கிறார். ஸோ ராமரை சந்தித்த பின்னாடி தான் ராமர்கிட்ட தன்னுடைய புண்ணியங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பி போயிட்டார். நான் எதெல்லாம் இந்த உலகத்தில் நான் எந்த நிலத்தெல்லாம் நான் சம்பாதிச்சினோ அதெல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், இப்போ நிலமே அவர் கிடையாது. ஸோ நிலமெல்லாம் அவர் எப்படி வாழ்வார், அவர் என்ன பண்ணார், இங்கே வரார் இந்த சவுத் இந்தியாவுக்கு வந்து இங்கே ஒரு கோடாலயத்தினுடைய தான் உபயோகப்படுத்தின கோடாலயை தூக்கி போடுறார். இங்கே இந்த அரேபியன் ஓஷன் இருக்கு, அரேபியன் ஓஷன் இந்தியன் ஓஷனா, இந்தியன் ஓஷனா, இந்த பக்கம் வரது என்னது, கர்நாடக பக்கத்தில் வரது என்னது, இந்தியன் ஓஷன் அரேபியன் ஓஷனா, மேப்பில் இந்தியன் மேப்பில் இந்த கர்நாடக இந்த பக்கம் வருது இல்லையா, கேரளா சைடு, அது என்ன ஓஷன், இந்தியன் ஓஷன் அரேபியன் ஓஷன், அது இந்தியன் மேப் இருக்கு இல்லையா, இந்தியன் மேப்பில் இந்த பக்கம் ஒரு ஓஷன் இந்த பக்கம் ஒரு ஓஷன் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு ஓஷன் இருக்குது அரேபியன் தானே, அரேபியன் ஓஷன் அரேபியன்ஸ். ஸோ அந்த அரேபியன் ஓஷன் என்ன பண்ணுறார், அவர் தூக்கி தன்னுடைய கோடாலியை வீசுறாரு. ஸோ அந்த கோடாலியானது அந்த போய் கடலில் போய் விழுகுது. எந்த அளவுக்கு அந்த கோடாலி கடலில் விழுந்துச்சோ அந்த அளவுக்கு தண்ணி உள்ளே வாங்கிடுச்சு. ஸோ தண்ணி உள்ளே வாங்கின பின்னாடி அந்த கடலில் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து நிலமாக மாறிடுச்சு. அந்த இடம் தான் என்ன சொல்கிறேன், நம்ம கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம், மகேந்திர பர்வதம் சொல்லி சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த உடுப்பி மேங்களூர் இதெல்லாமே வந்து பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கும் ரொம்ப வளமாக இருக்கும் அந்த இடம்லாம் வந்து நல்ல மலையோட நல்ல பெரிய பெரிய மலைகள் காடுகளோட அந்த இடம்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஏன்னா அது பரசுராமர் இன்னொக்கா அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படி பரசுராமருடைய விருத்தாந்தத்தை அங்கே சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரபாஷேத்திரம் வரைக்கும் வந்துட்டாங்க. சோமநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபாஷேத்திரம் அப்படின்னு எடுத்து வந்துட்டாங்க. வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டிரர் 12 நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் விரதம் இருக்கார். எல்லா பாண்டவர்களும் அங்கே விரதம் இருக்காங்க, அந்த சோமநாதர் நினச்சிக்கிட்டு அங்கே விரதம் இருக்காங்க. ஸோ அப்படி விரதம் இருக்கும்பொழுது பக்கத்தில் தான் வந்து குஜராத் துவாரகை. ஸோ துவாரகையில் கிருஷ்ண பலராமர் கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க பாண்டவர்கள் எல்லாமே குந்தியோட சாரி திரௌபதியோடையும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பின்னாடி எல்லாம் நம்ம வந்து பார்க்க வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா, நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் இல்லையா, குஹனை பார்க்கறதுக்காக ராமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ குஹன் என்ன பண்ணுறாரு, ராமர் என்ன பண்ணுறாரு, அயோத்தியா மக்கள் 10,000 பேர் ராமரை பின்தொடர்ந்தாங்க. பின்தொடர்ந்து வந்தாலும் ராமர் என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல விட்டுட்டு தனியாக விட்டுட்டு இவர் வந்துட்டார். இவர் மட்டும் தனியாக வந்துட்டார். வந்து கங்கை கதையில் நின்று எதிர்பார்த்துட்டு இருக்காராம், மரத்துகள் நின்று யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரா, வருவாரா அப்படின்ட்டு. அப்போ லக்ஷ்மணன் நினச்சார், நம்ம அண்ணா யாரையும் எதிர்பார்க்குறாரா, யார் எதிர்பார்க்குறாரு, 10,000 மக்களை விட்டுட்டு நாடு நகரத்தை கூட விட்டுட்டு யாரோ ஒருத்தருக்காக எதிர்பார்க்குற மக்கள் இருக்குது யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ தான் அவங்க சொல்கிறார், குஹனை பார்க்க வந்திருக்கார். ஏன் குஹனை பார்க்க வந்தார், ஏன்னா ராமர் இந்த பக்கம் தான் போனார். ஸோ போகும்போது நம்மளால் ராமர் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு குஹன் கவலைப்படுவான் இல்லையா, அந்த கவலை தீர்க்கறதுக்காக ராமர் வந்தாரா அப்படின்னா கிடையாது. குஹன் நம்மளை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு குஹன் கவலைப்படுவாரோ இல்லையோ தெரியல,
ஆனா நம்ம இந்த பக்கமா போனமே குகனை பார்க்காம போயிட்டோமே, 14 வருஷம் கழிச்சு தான் நம்ம இவ்வளவு குகனை பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு குகனை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ராமர் பிரியப்பட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த குருகன் குகன் கஷ்டப்படுறானோ இல்லையோ, ராமர் கஷ்டப்படுறானா, 14 வருஷம் பிரிஞ்சு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அந்த குகனுக்காக காத்துட்டு இருக்கவன் என்ன பண்றாரு, கிருஷ்ணவர ராமர் ஓடி வராங்க, வந்து பார்க்கறதுக்காக வராங்க. வந்து பார்த்த உடனே அவங்க இப்பதான் முதல் முறையாக பலராமர் பார்க்கறாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் பலராமர் பார்க்கறாரு. பார்த்தா பலராமர் நினைக்கிறார், இப்படி ஒரு கஷ்டம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு, பாண்டவர்கள் இவ்வளவு சத்தியசந்தர்களாக இருக்கீங்களா, இவ்வளவு தர்மனிஷ்டர்களாக இருக்கீங்க, இவ்வளவு நீங்கள் தர்ம காரியங்களை பண்ணி, இவ்வளவு யஜ்யங்களை பண்ணி, இவ்வளவு தர்மத்தை பண்ணி உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது. ஸோ அவர் பார்க்குறார், திரும்பி பார்க்குறார், கிருஷ்ணர் திரும்பி பார்க்குறார், கிருஷ்ணா நீ என்னவோ சொல்லிட்டு இருக்கிய, தர்மத்தை நிலநாட்ட வந்திருக்கேன், தர்மத்தை நிலநாட்ட வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கே, இதான் நீ நிலநாட்டுறதா, தர்மத்தை கடைபிடிக்கிறோன்னு இப்படி தான் கஷ்டப்படுவாங்களா, கொஞ்சம் பாரு, யுதிஷ்டரை பாரு, யுதிஷ்டர் இப்போ இருக்க வேண்டியவரா, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தார், அவருடைய குணம் யாருக்கு வரும், அவருடைய பொறுமை யாருக்கு வரும், அவருடைய சத்திய நிஷ்டை யாருக்கு வரும், ஸோ இப்படி இருந்த யுதிஷ்டர் இப்போ எப்படி கஷ்டப்பட்டுருக்கார், ஒரு பிச்சைக்கார மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கார். அந்த பீமனை பாரு, அவ்வளோ சாப்பிடுவானே அந்த பீமன், இப்படி எலும்பா எலும்பு தொலும்பா போயிட்டானா பீமன், ரொம்ப இழைச்சி போயிட்டானா, அந்த இழைச்சி போன பீமனை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் பலராமன். இந்த நகுல சகாதேவர்கள் பாரு, ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடியவர்கள், அவ்வளோ புத்திசாலிகள், இப்போ இப்படி இருக்காங்களே. இந்த திரௌபதியை பாரு, திரௌபதி பேர்பட்ட பொண்ணு, சாட்சாத் யஜ்ய குணத்துலேருந்து அந்த நெருப்புலேருந்து வந்த தெய்வம் இல்லையாக, சபை எப்படி இருக்கா, இப்படி மரவரி ஊற்றிக்கிட்டு இப்படி ஒரு கட்டத்தை, இப்படி ஒரு சூழ்நிலையை எப்படி அந்த திருதராஷ்டிரனால் கொண்டு வர முடிஞ்சது. திருதராஷ்டிரனை விடுங்க, அங்கே பீஷ்மர் இருந்தார், துரோணர் இருந்தார், கிருபர் இருந்தார், இவ்வளோ பேர் இருந்தும் இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சீ அப்படின்னு சொல்லி திட்டார் பலராம, திட்டார். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் ஒரு நபர்கள், அயோக்கியர்கள் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவர்கள் எல்லாத்தையும் திட்டார். இதை கேட்டுட்டு இருந்த சாத்தியகி, சாத்தியகி அப்படின்ற வந்து கிருஷ்ணருடைய மினிஸ்டர், மந்திரி, கிருஷ்ணர் ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்க, ஒன்று உத்தவன், இன்னொன்று சாத்தியகி. உத்தவன் வந்து புத்தி விஷயங்கள்லாம் சொல்லுவான், சாத்தியகி அப்படின்ற வந்து பல விஷயத்தில் உதவி பண்ணும், போர் விஷயத்தில் உதவி பண்ணும். அந்த சாத்தியகி என்ன பண்ணுற, உடனே எந்திரிச்சிட்டான், எந்திரிச்சு சத்தம் போட்டு சொல்கிறான், இவ்வளவு கஷ்டம் இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்போயே என்ன பண்ணலாம், சண்டைக்கு போகலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம இப்பயே எல்லா யாதவர்களையும் கூட்டிக்கிட்டு அந்த கௌரவர்கள் நிர்மூலம் பண்ணி அவங்கள உடனே சாகடிச்சு நம்ம இவங்களுக்கு இந்த பிரசத்தை வாங்கி நம்ம இப்பயே பட்டாபிஷேகம் பண்ணிடலாம், இப்பயே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னாடி கிருஷ்ணன் வந்து சிரிக்கிறார், சிரிச்சு சொல்கிறார், ஏன்பா 5 வருஷம் ஆகி போயிடுச்சு, 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ தான் வந்து பேசுகிறீங்க, நான் என்ன பண்ணேன், இவங்க எப்போ முதல் நாள் வனவாசனம் வந்தாலும் அப்பயே நான் ஓடி வந்துட்டேன், என்னால் தாங்க முடியல, இவங்க வனவாசம்னு கிளம்புன உடனே நான் ஓடி வந்து இந்த விஷயத்தான் சொன்னேன், உடனே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், உடனே நம்ம என்ன பண்ணலாம், சண்டை போட்டு ராஜ்யத்தை வாங்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஆனால் யுதிஷ்டருக்கு அது இஷ்டம் கிடையாது. யுதிஷ்டருக்கு என்ன இஷ்டம் அப்படின்னா, அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார், என்ன வாக்கு கொடுத்தாரு, 12 வருஷம் நான் வனவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இது சொத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் அந்த சத்தியத்தை யுதிஷ்டர் மீற போகிறது கிடையாது. ஸோ சத்தியத்தை மீறாத இஷ்டர்கிட்ட நம்ம போய் சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே போல் தனக்கு உண்டான சொத்தை தானே சம்பாரிச்சுன்னு நினைப்பார், மற்றவங்க சம்பாரிச்சு கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டேன், இப்போ நீ சண்டை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் யுதிஷ்டர் வாங்க மாட்டேன், தன்னுடைய சொத்தாக இருந்தாலுமே கூட அது தான் சம்பாரித்தா மட்டும்தான் அவர் அனுபவிப்பாரே தவிர மற்றவங்க யார் கொடுத்தாலும் யுதிஷ்டர் வாங்கிக்க போகிறது கிடையாது, இது யுதிஷ்டருடைய மனசு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். சொன்ன பிறகு யுதிஷ்டர் எதிர்த்து சொல்கிறார், சாத்தியகி கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பல பராக்கிரம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே என் மேலே பாசம், என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது, இருக்கிறதுனால நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்து எனக்காக இவ்வளோ உதவியாக சொல்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் கிருஷ்ணருக்கு தான் என்னுடைய மனசு தெரிஞ்சிருக்கு, கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார், இப்போ என்னுடைய மனசில் எங்கே இருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்கார், அதனால் நான் பொறுத்திருந்து என்ன பண்ணுறேன், இந்த வனவாசம் முடித்த பின்னாடி கண்டிப்பாக எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், உங்களோட உதவி இல்லாமல் நான் இந்த போரில் வெற்றி பெற முடியாது, கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுங்க, ஆனால் என்ன பண்ணுறேன், நான் கொடுத்த சத்தியத்தை நான் கடைபிடிக்கிறேன், அதனால் என்ன பண்ணுறேன், 12 வருஷம் நான் காட்டில் இருக்கும், 12 வருஷம் முடிச்ச பிறகு சண்டை போட்டு என்ன பண்ணுறோம், நாங்கள் அதை வாங்கிக்க முயற்சி பண்ணுறோம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிக்கிறார். முடிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிருஷ்ண வளராமன் மடிமை அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து போன பின்னாடி அதுக்கப்புறம் யுதிஷ்டர் மறுபடியும் மேலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கும்போது அங்கே மறுபடியும் ஒருத்தருடைய கதையை பற்றி கேட்குறாங்க,
அங்கே வந்து நிறைய அவங்களுடைய ராஜாக்களுடைய நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கதைகள் இருக்குது. நடுவில் வந்து கிழக்கதைகள் நிறைய வருது. நீங்கள் மகாபாரதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வனப்பருவத்தில் நிறைய ராஜாக்களை பற்றி நிறைய கதைகள் வந்துட்டுருக்கும். நம்ம அத்தனை கதையும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா மகாபாரதம் முடிக்க முடியாது. நம்ம அதனால் முதல்ல என்ன பண்ணுறோம், பாண்டவர்களுடைய கதைகளை மட்டுமே கொண்டு போகிறோம். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நம்ம இத்தனை நாள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இத்தனை நாள் பேசுனது வெறும் மூணே மூணு சாப்டர் தான் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 18 சாப்டர் இருக்குது. அந்த 18 சாப்டரில் இன்னும் 3 சாப்டர் முடிக்கவே இல்லை. 2.5 சாப்டர் தான் முடிச்சிருக்கோம். ஸோ 2.5 சாப்டருக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் இருக்குது. இன்னும் 18 சாப்டர் முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப பெருசு. அதனால் நம்ம என்ன பண்ணல, நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு இருக்கு, சின்ன சின்ன ஸ்டோரிஸ் நிறைய வந்துட்டுருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து முக்கியமான ஸ்டோரிஸ் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அதில் ஒரு ஸ்டோரி வந்து ஒரு முக்கியமான ஸ்டோரி, உச்சினர அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார். அவங்க இந்த பாண்டவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு ராஜா உச்சினர அப்படின்ற ஒரு ராஜா. ஒரு விஷயம், அந்த ஸ்டோரி தானே, நிறைய ஸ்டோரி வச்சுருக்கனால எனக்கும் மறந்து போயிடும் அந்த ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அந்த உச்சினர அப்படின்ற ராஜா எப்படி இருந்தா அப்படின்னா, அவ்வளவு தானம் கொடுக்கக்கூடியதில் ரொம்ப சிறந்தவனாக இருந்தாங்க. ஸோ அந்த தானத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் சிவி சக்கரவர்த்தியோட கதையை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு, சிவி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிவி சக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கி சைபீரியான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, சைபீரியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குல்ல, அந்த சைபீரியா அப்படின்ற நாடுக்கான ராஜா சிவி சக்கரவர்த்தி தான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்தியா அப்படிங்கிறது வெறும் இந்த பூமி மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க பாரத கண்டம் அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு. ஸோ உலகம் முழுக்க எப்படி தான் இருந்துச்சு, ஒரே ஒரு நாடாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு நாட்டுக்கு ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு நாடு தான் வந்து தலைநகரமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ராஜா வச்சு தான் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மகாபாரத போரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எந்தெந்த நாடுகள்லேருந்து சண்டைக்கு வந்தாங்க அப்படின்ட்டு. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் போன பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க, சோழர்கள் சேரர்கள் இருந்திருக்காங்க, அதே போல் உலகத்திலிருந்து எல்லா விதமான நாடுகளுக்கும் வந்திருக்காங்க. நம்ம ரஷ்யான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது ஆக்சுவலாக ரஷ்யா கிடையாது, ரிஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய அங்கே ரிஷிகள் இருப்பாங்க அந்த ரஷ்யாவில். ரிஷிஸ்லாம் வந்து நிறைய அங்கே வந்து தவம் பண்ணுறதுக்காக அந்த அது வந்து வெறும் காடாக தான் இருந்துச்சு அந்த ரஷ்யா அப்படிங்கிறது. ஸோ அதனால இன்றைக்கும் பார்த்தோன்னா அந்த ரஷ்யன் லாங்குவேஜில், ரஷ்யன் லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்ஸ்கிருத வேர்ட்ஸாக இருக்கும் ரஷ்யன் லாங்குவேஜ்குள்ள. தமிழை விட தெலுங்கை விட இன்றைக்கி ரஷ்யன் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி நம்ம கலாச்சாரம் தான் உலகம் முழுக்க பரவி இருந்துச்சு இந்த வேத கலாச்சாரம் அப்படிங்கிறது, அதான் ரஷ்யான்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படி சிபி சக்கரவர்த்தியுடைய கதை போன்றதான் இது ஒரு கதை. என்ன சிபி சக்கரவர்த்தி அவ்வளவு தானம் கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய வள்ளலாக இருந்துட்டு இருந்தான். ஸோ ஈவன் வந்து கர்ணனைக்குள்ள அந்த சிபி சக்கரவர்த்தியுடைய கதையெல்லாம் சொல்கிறான், அவங்களுக்குலாம் அவங்க உதாரணமாக இருந்திருக்காங்க கர்ணனுக்கெல்லாம். ஸோ என்ன பண்ணுறா, ஒரு நாள் அவனுடைய அரசவையில் அவனுடைய அந்தப்புறத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன புறா, ஒரு புறா வந்து அவன் பக்கத்தில் வந்து நிற்கிது, ரொம்ப பயந்துகிட்டே நிற்கிது. ஸோ நிற்கும் போது என்ன ஆச்சு, இந்த புறா ஏன் இப்படி வந்து பயந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பருந்து வந்து அந்த புறாவை கடித்து சாப்பிட வருது. சாப்பிட்டு வந்ததுன்னு அவன் என்ன பண்ணுறான், அந்த பருந்தை துரத்தி விட்டு அந்த புறாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். ஸோ முயற்சி பண்ணும்போது அந்த பருந்து சொல்லுது, அந்த புறா என்னுடைய உணவு, என்னுடைய உணவு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. உன்னுடைய உணவா, உன்னுடைய உணவு எப்படி ஆகும், அது என்கிட்ட தஞ்சமடைஞ்சு வந்திருக்கேன், என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்திருக்கேன், யார் என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறது என்னுடைய தர்மம், என்னுடைய தர்மம் மட்டும் கிடையாது சத்திரிய தர்மம் தான். யாராவது உதவின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக என்ன பண்ண அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும், அவங்களை கைவிடக்கூடாது. ஸோ அப்படி அந்த பறவை என்கிட்ட உதவி வந்திருக்கு, நான் இனிமேல் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த பறவை சொல்லுது, உண்மையான தர்மம்னா என்ன தெரியுமா, நீ சொல்கிற இல்லையா நான் காப்பாற்றுறேன்ட்டு, உண்மையான தர்மம் என்ன அப்படின்னா, என்னுடைய தர்மத்தை தடை பெறாம ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதான் தர்மம். ஒரு தர்மத்தை தடை செய்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. எந்த தர்மத்துக்கும் தடை இல்லாமல் செய்யக்கூடிய செயலுக்கு பேர் தர்மம். இப்போ என்னுடைய தர்மம் என்னது, அந்த பறவையை சாப்பிட்றது. நீ என்ன பண்ணுற, அந்த பறவையை சாப்பிட விடாம தடுக்கிற. அப்போ நீ என்ன பண்ணுற, என்னுடைய தர்மத்துக்கு நீ வந்து இப்போ பங்கம் பண்ணுற. என்னுடைய தர்மம் என்னது, பருந்து அப்படியே பருந்தனுடைய தர்மம் என்னது, அந்த பூராவை சாப்பிட்றது. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய தர்மத்தை பண்ணுறேன், நீ என்னை விட நான் சாப்பிட்றேன் கொடு ஆடல் கேட்குது. இப்படி கேட்ட உடனே அவனுக்கு ஆச்சரியமே போயிடுச்சு. யோசிச்சு பார்க்குறான், நீ உண்மையால் பருந்து கிடையாது, ஏன்னா பருந்தாக இருந்துச்சுன்னா இப்படி கேள்வி கேட்காது, பருந்துக்கு இவ்வளோ தர்மம்லாம் தெரியாது, இவ்வளோ சூக்ஷ்மெல்லாம் தெரியாது. அப்போ நீ யாரோ தேவனாக இருக்கலாம், இல்லை ரிஷியாக இருக்கலாம். ஸோ உனக்கு என்ன வேணும், உணவு தானே வேணும்,
நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணால் கொடுக்குறேன், எனக்கு என்ன வேணால் தேவையில்லை, எனக்கு அந்த புறாதான் வேணும். சரி, அப்படி என்ன வேணால் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறியா, எனக்கு உன்னுடைய உடம்புலேருந்து உன்னுடைய சதையை கொடு. அந்த புறாவுக்கு எவ்வளவு எடைக்கு எடை வருதோ அந்த எடைக்கு என்ன பண்ண உன்னுடைய சதையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன பண்ணுறான், ஒத்துக்கிட்டான், சரின்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறான், தன்னுடைய சதைகளை முதல்ல காலிலிருந்து வெட்டி 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 அந்த புறாவுக்கு சமமாக வச்சு வச்சு பார்க்குறான். புறாவுடைய எடை இன்னைக்கு அதிகமாகவே இருக்குது. என்ன பண்ணுறான், தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா விதமான சதையை என்ன பண்ணுறான், வெட்டி வெட்டி வைக்கிறான். வெறும் மேலே இருக்கக்கூடிய சதையை மட்டும் வெட்டி வெட்டி வைக்கிறான். அந்த புறாவுக்கு ஈடாகவே இல்லை. ஸோ கடைசியில் தானே உட்காந்துட்டான் அந்த இடையில, தானே உட்காந்து அந்த பருந்து குணவாய் பயிலாட்சியில் உட்காந்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் அந்த பருந்து வந்து இந்திரனாகவும் அந்த புறா வந்து அக்னியாகவும் மாறுறாங்க. மாறிட்டு சொல்கிறாங்க, ராஜா உங்களுடைய தானத்தை நாங்கள் மெச்சினோம், உங்களுடைய தானத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ இது உலகம் வரை தெரியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தோம், ரொம்ப சந்தோஷம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுடைய அந்த சிவி சக்கரவர்த்தியினுடைய கதையை அங்கே கேட்குறாங்க. ஸோ கேட்டவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் அஷ்டவக்ரர் அப்படின்ற இன்னொரு ஒரு ரிஷியனுடைய கதையை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கதை இது, அஷ்டவக்ரர் அப்படின்ற ரிஷியை பற்றி. அந்த ரிஷியை பற்றி கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ரிஷியோட கதையை சொல்கிறாங்க. அஷ்டவக்ரர் அப்புறம் ஸ்வேதகேது அப்படின்னு ரெண்டு பேர், ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். இந்த அஷ்டவக்ரர் யார் அப்படின்னா, கஹோலன் அப்படின்ற ஒரு ரிஷியனுடைய பையன். கஹோலன் அப்படின்ற ஒரு ரிஷி இருந்தார், அவருடைய பையன் தான் இந்த அஷ்டவக்ரர். ஸோ அந்த அஷ்டவக்ரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஆர்கியூமெண்ட்ஸ் தர்க்கம் பண்ணுவாங்களே, ஆர்கியூமெண்ட்ஸ் தர்க்கம் அப்படின்னு என்ன சொல்ற, தமிழ் என்ன சொல்கிறது, தர்க்கம். இன்றைக்கி நம்ம போட்டி பேச்சு போட்டிகள் இல்லை பட்டிமன்றம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவங்களால என்ன பண்ண முடியும், வாதம் வாதிக்கிறது. இன்றைக்கி நம்ம கோர்ட்டில் பார்க்குற வாதம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக் மேலே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும், நிறைய பண்டிட்ஸ்குள்ளார நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும் பேச்சில், எதில் யார் வந்து ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணுறாங்க, லாஜிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க, அதே போல் சாஸ்திரபூர்வமாக என்ன பண்ணுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் அன்றைக்கி தர்க்க சாஸ்திரம் இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்க, அப்படி தர்க்க சாஸ்திரம் பண்ணக்கூடிய வம்சத்தில் ஒரு பிறக்கிறார், இந்த கஹோலன் அப்படின்ற பிறகு அவர், அவருடைய பையன் தான் வந்து அஷ்டவக்ரன். ஸோ இதே போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு யாமுனாச்சாரியர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாமுனாச்சாரியர் வந்து ராமானுஜருடைய குரு. அந்த யாமுனாச்சாரியரும் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த மாதிரி தர்க்க சாஸ்திரத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர். நம்ம தமிழ்நாட்டில் கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு ஒருத்தர் தான், கங்கை கொண்ட சோழன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கங்கை கொண்ட சோழனுடைய ராஜசபையில் வாக்கிய ஆழ்வான் அப்படின்ட்டு ஒரு ஆழ்வான் இருந்தார், வாக்கிய ஆழ்வான் அப்படின்னு ஒரு ஆழ்வான். அவருடைய சிஷ்யன் தான் யார், யமுனாச்சாரியன். அந்த வாக்கிய ஆழ்வானுடைய சிஷ்யன் வந்து யமுனாச்சாரியன். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஊருக்கு, அந்த கங்கை கொண்ட சோழனுடைய ஊருக்கு மகாபாஷ்ய பட்டர் அப்படின்ற ஒரு பெரிய பண்டிதர் அந்த ஊருக்கு வரார். இது வந்து நம்ம மகாபாரதம் கிடையாது, நான் வேறு கதை இதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன். ஸோ மகாபாஷ்ய பட்டர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாத்தையும் தோக்கடிச்சு தான் பட்டத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரார். அந்த மகாபாஷ்ய பண்டிதர் வரும்பொழுது இந்த வாக்கியால்வானை வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து போட்டிக்கு போங்க அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த ஆழ்வாருக்கு வந்து அதெல்லாம் இஷ்டம் கிடையாது, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வாதம் பண்ணி அவங்க தோற்கடிச்சு அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு இஷ்டம்லாம் கிடையாது. என்ன பண்ணார், தேவையில்லப்பா எனக்கு, எனக்கு இந்த போட்டி பேரு புகழெலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். விட்டாலும் அவரோட சிஷ்யன் விடல, யார், யாமுனாச்சாரியர் விடல. ஏன்னா குரு கெட்ட பேர் வந்துடுமே, ஏன்னா அவன் அவன் வந்து கேட்குறான், என்ன என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணு, எனக்கு வந்து என்கிட்ட வந்து போட்டிக்குவான்னு சொல்லி கேட்குறான். ஸோ போட்டிக்குவான்னு கேட்கும் பொழுது அவன் போட்டிக்கு போகல அப்படின்னா என்ன ஆகும், அவனுக்கு அவமானமே போயிடும். ஸோ என்ன பண்ணார் யமுனாச்சாரியர், நான் போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டார். சமணாச்சாரியர் சொல்கிறார், அந்த ராஜா கிட்ட சொல்கிறார், நான் போட்டிக்கு வரேன், அந்த மகாபாஷ்ய பட்டர்கிட்ட நான் போட்டிக்கு வரேன், நான் சும்மாலாம் வரமாட்டேன், எனக்கு பல்ல கமிச்சு விடு, நான் பல்லவில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பல்ல கமிச்சுடுன்னு சொன்னோடனே சின்ன பையன் தான் யமுனாச்சாரியர் பல்லக்கில் உட்காந்து வர, சின்ன பையன் வந்து உட்காந்து கீழே இறங்குறார், பல்லக்கிலேருந்து கீழே இறங்குறார். எனக்கு என்ன பண்ண, ரெண்டு ஆசனத்தில் வர, ராஜசபையில் வந்து பெரிய ஒரு ஆசனம் போட்டிருக்கு, சிம்மாசனம் சிங்காசனம் போட்டிருக்கு, அந்த சிங்காசனத்தில் ஏறி உட்காந்துட்டார். யாரையும் மதிக்கவே இல்லை, யாரையும் திரும்பி கூட வகையில் போய் உட்காந்துட்டேன், சின்ன குழந்தை போய் உட்காந்துருச்சு, உட்காந்து எல்லாம் ஆச்சரியம் பார்க்குறாங்க, என்ன இது, இந்த சின்ன வாண்டு வந்திருக்கு, என்ன எங்கே வந்திருக்கு, இது எதுக்காக வந்திருக்கு, இது எங்கே வந்திருக்கு, மகாபாஷ்ய பட்டரோட பேசுறதுக்கா, மகாபாஷ்ய பட்டரோட போட்டி போகிறது இந்த சின்ன வாண்டு வந்திருக்கா, ஏன் இந்த இந்த வண்டிக்கு இந்த வேலை. அவர் தெரியும், இதை வந்து வாக்கியாளர்னுடைய சிஷ்யன் அப்படிங்க தெரியும்,
எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக உட்காந்துருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஞானம் இருக்கும்போது எதையும் பயப்பட தேவையில்லை, எதுக்காகவும் பதில் பதில் தெரியும் அப்படின்னு இருக்கும்போது பயப்படாமல் உட்காந்துருக்கான். ஸோ உட்காந்துருக்கும்போது அங்கே வந்து ராணி பார்க்குறேன், ராணி பார்த்துட்டு அந்த பையனுடைய தேஜஸை பார்த்து அந்த பையனுடைய நம்பிக்கையை பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அந்த ராஜா சொல்கிறான், இது என்ன சின்ன குழந்தை உட்காந்துருக்கான், ஏதாவது எதுக்காக அவங்க உட்காந்துருக்கான்னு தெரியலையே, அந்த அந்த புலவர்கிட்ட என்னால் பேச முடியுமா, அந்த பண்டிதர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நல்லா பேச்சாவது வருமா, அக்ஷரமாவது வருமா, இவங்களுக்கு ஒரு ஆல்ஃபபெட்ஸாவது வருமா, இவன் வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்குறானு, இந்த கங்கை கொண்ட சொல்லிட்டு கேட்குறான். கேட்கும்போது அந்த ராணி சொல்கிறாங்களா, கண்டிப்பாக ஜெயிப்பாயம். எப்படி சொல்கிற, நீங்கள் பாருங்கள் அவனுடைய முகத்தை பாருங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை பாருங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய கன்விக்ஷன் அந்த உறுதியை பாருங்கள். அவன் உறுதியை பார்த்தாலே கண்டிப்பாக என்ன பண்ணுவான், ஜெயிக்க தான் போகிறான்னு எனக்கு தோணுது. அவன் ஜெயிக்க மாட்டான் இல்லை ஜெயிப்பான், ஜெயிக்க மாட்டான்ற இல்லை ஜெயிப்பான்ற. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி வந்துச்சு, ராஜா ராணிக்குள்ள போட்டி வந்துச்சு. ஸோ ராஜா ராணிக்குள்ள போட்டி வரும்போது ராணி கேட்குறான், அவன் ஜெயிச்சான் என்ன பண்ணுவீங்க, அவன் ஜெயிச்சான்னா என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொடுத்துட்றேன் அந்த பையனுக்கு, அவன் தோத்தான்னா என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள், அவன் தோத்தானா நான் உன்னை இப்பயே விட்டுருவேன் கை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ராணிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இதெல்லாம் நம்ம தள்ள விடிஞ்சிட போல இருக்கே, அவன் தோத்தானா நம்மளை விட்டுருவான்னு சொல்லி சொல்லி. சரி ஆனால் அந்த ராணிக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, அவன் ஜெயிச்சிருவார், அந்த ஆழ்வார் ஜெயிச்சிருவார், யமுனாச்சாரியர் ஜெயிச்சிருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணுறாரு, அவன் ஒத்துக்கிட்டார், அந்த ராணி ஒத்துக்கிட்டாங்க, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வந்து உட்காந்துருக்கான், உட்காந்து வந்து அப்போ தான் அந்த அந்த பட்டர் கேட்குறாரு, மகாபாஷ பட்டர் கேட்குறாரு, சின்ன பையன்தான், என்ன சுவாமி என்ன இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம், நானா வாக்கியார்த்தத்துக்கு வந்திருக்கேன், வாக்கியார்த்தம் அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்திருக்கேன், வாக்கியார்த்தமா என்ன சுவாமி உங்களுக்கு வயசு இவ்வளோ ஆகுது அதுக்குள்ள வாக்கியார்த்தம், வயசை பற்றி பார்க்காதீங்க என்னுடைய ஞானத்தை மட்டும் பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுங்க, வாக்கியார்த்தம் ரெடியா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த பையன் கடீர்னு கேட்குறான். ஆரம்பிச்சா சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி, ஸோ இந்த பையன் சொல்கிறான், அந்த ஆழ்வார் கே அந்த அந்த பட்ட அந்த இவர் கேட்குறாரு, பண்டிதர் கேட்குறாரு, யார் முதல்ல கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்கிறான், நானே முதல்ல கேட்குறேன், நானே முதல்ல பேசுகிறேன், சரி கேளு சின்ன பையன் தானே கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டார். அந்த பையன் சொல்கிறான், என்ன ஆர்வம் கொடுக்குறா அப்படின்னா, நான் எதெல்லாம் சொல்கிறனோ அதை நீ இல்லைன்னு சொல்லி சொல்லணும், நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும், ரெடியா ரெடி. நான் ஃபஸ்ட்டு வாங்க சொல்கிறேன், என்ன சொல்கிறான், உங்கள் அம்மா குழந்தை பெற்றிருக்கா, அந்த பண்டிதரை பார்த்து சொல்லக்கூடிய முதல் கேள்வி, உங்கள் அம்மாவுக்கு குழந்தை இருக்குது. இப்போ அந்த அந்த பண்டிதர் என்ன சொல்லணும், எங்கள் அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்லணும். எப்படி சொல்ல முடியும், அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு, பண்டிதர் தான் இங்கே உட்காந்துருக்காரு, அம்மா குழந்தை இல்லை எப்படி சொல்ல முடியும், குழந்தை இல்லைன்னா எப்படி இவர் வருவார் அவனால் அங்கே நோன் சொல்ல முடியாது. ரெண்டாவது, ராஜாவுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு, சர்வபௌமன் ராஜாவுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இல்லைன்னு சொல்லி சொல்லணும், இல்லைன்னு எப்படி சொல்லுவான், ராஜா தான் எல்லா அதிகாரம் இருக்கு, இவன் இல்லைன்னு எப்படி சொல்லுவான், சொன்னா ராஜா தூக்கி ஜெயிலில் போட்டுருவான், சொல்ல முடியல. இப்போ மூணாவது கேள்வி இன்னும் ரொம்ப குதர்க்கமாக ஒரு விஷயம் சொல்லிட்டான், அந்த ராஜாவுடைய ராணி இருக்கா இல்லையா, அவ பத்திவிரதம் கிடையாது, அவ பத்னி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, ராணியே பயந்து போயிட்டாங்க, என்னது பத்திவிரதம் இல்லையா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கணவன் தான் என்ன பத்திவிரதம்னு சொல்லி, இப்போ எப்படி அவ இல்லைன்னு சொல்லி சொல்லுவார், சொல்ல முடியாது. சொன்னால் ராணி ராஜா ரெண்டு பேரும் சேர்த்து அடித்து அவனை தூக்கி சாகடிச்சிருவாங்க, ராணி பத்திவிரதம்னு சொல்லி சொல்கிறான், இப்போ பத்திவிரதம் இல்லைன்னு அவன் சொல்லணும், அந்த பண்டிதர் சொல்லும் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகிடுச்சு, மூணு கேள்விக்கும் இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு அர்த்தம், தோத்துட்டார் அந்த பண்டிதர், தோத்துட்டார் மகாபாஷ பண்டிதர் தோத்துட்டார். தோத்துட்டார் அப்படின்னா இப்போ அந்த பாஷ அந்த பண்டிதர் கேட்குறார், சரி தம்பி நான் தோத்துட்டேன், நீ இது பதில் சொல்ல, நீயே பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிற. சொன்ன பின்னாடி அவர் சொல்கிறார், இப்போ நான் என்ன சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கு குழந்தை நீ தான் பையன் சொல்லி சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்கணும், இல்லை எங்கள் அம்மா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்கணும், சொன்ன அது உண்மை இருக்குது, அது உண்மை, அதுலேயும் உண்மை இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க அம்மா புத்திரவதி அப்படின்னு சொன்னேன், ஸோ புத்திரவதி அப்படின்னா குழந்தைகளை உடையவள் அப்படின்னு அர்த்தம். எப்போ குழந்தைகளை உடையவள் சொல்லி சொல்ல முடியும்,
எப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இல்லை பத்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க அவன் குழந்தை புள்ள பட்டிக்காரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரே ஒரு பையன். ஸோ ஒரே ஒரு பையனாக இருந்த அப்படின்னா உங்கள் அம்மாவை நீ வந்து புத்திர வந்து சொல்ல முடியாது, அவன் வந்து மரடிக்கு சமந்தான். உதாரணத்துக்கு தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென்னந்தோப்புன்னு என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ஒரு பத்து மரமாக இருக்கும், இல்லை ஒரு நாலு மரமாக இருக்கும். ஒரே ஒரு மரம் இருக்கு, அது தென்னந்தோப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது வெறும் தென்னை மரம் தான் சொல்லுவாங்க, தென்னந்தோப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே போல் என்ன சொன்னேன், புள்ளக்குட்டிக்காரின்னு சொல்லி சொன்னேன். புத்திரவதி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் புள்ளக்குட்டிக்காரி அப்படின்னு அர்த்தம். ஸோ புள்ளக்குட்டிக்காரின்னா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஈஸியாக இல்லை எங்கள் அம்மா புள்ளக்குட்டிக்காரி கிடையாது நீ சொல்லியிருக்கலாம், நீ சொல்ல. அப்போ ஃபஸ்ட்டு கேள்வியில் தோத்து போயிட்டேன். ரெண்டாவது கேள்வி பதில் என்னது, ராஜா எல்லா விதமான அதிகாரத்தையும் உடையவன் இல்லை. ஏன்னா ராஜா இந்த சோழ நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு அதிகாரம் இருக்குது. சேர நாட்டுக்கு போனால், பாண்டி நாட்டுக்கு போனால் உதைப்பான், இல்லை வேற ஏதாவது நாட்டுக்கு போனால் அங்கே உதைப்பான். ஸோ அதனால் ராஜாவுடைய அதிகாரமானது இந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் அவனுடைய அதிகாரம் செல்லும். ஸோ அப்போ அதிகாரம், ராஜாவுடைய அதிகாரம், ராஜாவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் நீ சொல்லியிருக்கலாம், அதையும் நீ விட்ட. மூன்றாவது மூன்றாவது கேள்வி என்ன சொன்னார், உன்னுடைய ராணி பதிவிரதை அது இல்லைன்னு சொல்லி சொல்லணும். இல்லை தான், உங்கள் ராணி பதிவிரதை கிடையாது தான். எப்படி எப்படி ராணியே பார்க்குறா, எப்படி நான் பதிவிரதை கிடையாது சொல்லி அவளே பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், நம்ம திருமணம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்க, இந்த மணப்பெண்ணானவள் முதல்ல சந்திரனால் பாதுகாக்கப்படுகிறாள், அதுக்கப்புறம் விஸ்வவசு அப்படின்ற ஒரு கந்தர்வனால் பாதுகாக்கப்படுகிறாள், அதுக்கப்புறம் அக்னி அப்படின்ற அக்னி தேவனால் பாதுகாக்கப்படுகிறாள், அதுக்கப்புறம் மனிதனால் உன்னால் பாதுகாக்கப்படுகிறாள் அப்படின்ற விஷயம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. பதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதி அப்படின்னு என்னது, பாதுகாப்பவர் அப்படின்னு அர்த்தம், பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த கூட சொல்லுவோம் இல்லையா, தர்மபதி இல்லை வந்து பூபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பூபதி அப்படின்னு ராஜா. ஸோ ராஜா தான் நம்ம எல்லாருக்கும் பாதுகாவலர். அதுக்குன்ட்டு ராஜா நம்மளுடைய கணவனாயிடுவார், நம்ம கூட வந்து படுத்துட்டு குழந்தை பெற்றுப்பார் அப்படின்னு கிடையாது. அவர் நம்மளுடைய பாதுகாவலன், அவ்வளோதான், நம்மளுடைய கார்டியன். ஸோ அதே போல தான் ஒரு பெண்ணுக்கு இந்த மூன்று பேர் எப்படி இருக்காங்களா, பாதுகாவலராக இருக்காங்க. இந்த மூன்று தேவதைகள் யார், முதல்ல சந்திரன் பாதுகாவலனாக இருக்கான், அதுக்கப்புறம் விஸ்வவசு அப்படின்ற கந்தர்வன் பாதுகாவலனாக இருக்கான், அதுக்கப்புறம் அக்னி பாதுகாவலராக இருக்கார், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான் இந்த கணவன் அப்படின்ற பாதுகாவலனாக இருக்கான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கூட இன்றைக்கி நிறைய பேர், உதாரணத்துக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் கூட வந்து இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்கார் ஒரு முறை. இப்படி மந்திரங்கள்லாம் வந்து ரொம்ப கொச்ச கொச்சையாக இருக்குது, இந்த மந்திரத்தோடைய அர்த்தத்தை கேட்கவே முடியாது அப்படின்ட்டு. மந்திரத்தோட அர்த்தம் கேட்டு பார்த்தா தெரியாது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. நீங்கள் சினிமாவில் காட்டக்கூடிய கொச்சையை விட, நீங்கள் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அசிங்கத்தை விட, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மோசமான செயலை விட மந்திரத்தில் வந்து அசிங்கம் கிடையாது. இந்த மந்திரம் என்ன சொல்லுது, இந்த பெண்ணுக்கு இவங்கெல்லாம் பாதுகாவலராக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது. பாதுகாவலர் அப்படின்னா வேற, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய நினப்பில் வரக்கூடிய அந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது வேற, சாஸ்திரபூர்வமாக சொல்லக்கூடிய அந்த பத்தி பாதுகாவலன் அப்படிங்கிறது வேற. இனி கணவன் அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியாமல் இருக்காங்க. கணவன் அப்படின்னா கணவன் ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா, ஏதோ எனக்கு ஆசை இருக்குது, அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மெஷின் வேணும், அந்த மெஷினை அந்த மெஷின் தான் எனக்கு ஒரு கொண்டாட்டியான்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு பேர் திருமணம் கிடையாது. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு குழந்தை ஈன்றெடுத்து அந்த குழந்தையினால் தர்மத்தை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த தர்மத்தை அந்த வம்ச வழியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்களே தவிர, இன்றைக்கி இருக்கிற மாதிரி வெறுமனே காமத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் திருமணம் பண்ணிக்கல. ஸோ அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நம்ம இந்த விஷயம்லாம் சொன்னால் புரிய போகிறது கிடையாது இந்த உலகத்துக்கு. கண்டிப்பாக அப்படிப்பட்ட தர்மத்தில் அவங்க இருந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப கீழ்நிலையில் இருக்கோம். இந்த கீழ்நிலையில் இருக்கவங்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்தரமத்தை சொல்லி கொடுத்தா புரிய போகிறது கிடையாது, அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி என்ன பண்ணுறான், அப்படி உன்னுடைய மனைவியானவள் பத்திவரத்தை கிடையாது, ஏன்னா உங்கள் மனைவி உன்னோட மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி மூணு பேரால் பாதுகாவலாக இருக்கார், அதனால் உங்கள் மனைவி பத்திவரத்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு தர்க்கத்துக்காக தான், அது உண்மை கிடையாது, ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக என்ன பண்ணலாம், நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு அந்த அந்த ராணி இருக்காங்க இல்லையா, அந்த ராணி வந்து ஏன்னா இப்போ தோத்து போயிருந்தா அப்படின்னு என்ன ஆகும், அந்த ராணி விட்டு போயிருப்பார், ராஜா விட்டு போயிருப்பார். ஸோ என்ன பண்ணுற, அந்த ராணி ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டிக்கிட்டு, என்ன ஆள வந்த நான் நபர் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சினா, அப்போ தான் அந்த அந்த யமுனாச்சாரியனுக்கு பேர் ஆள வந்தான் அப்படின்னு பேர் வந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க.
இப்போ வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆளவந்தார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். இந்த ஆளவந்தார் தான் வந்து ராமானுஜர் குருவாக இருந்தார். அவர் வந்து யமுனாச்சாரியர். ஸோ இப்படி அந்த யமுனாச்சாரியர் என்ன பண்ணுறார், அப்படி தர்க்கங்களை உபயோகப்படுத்தி அங்கே வந்து அங்கே வெற்றி கொண்டார். ஏன்னா அப்பா எப்படி இருக்கானோ இல்லை அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் குழந்தை இருக்கும். வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வீரியத்திலே வந்துடும். நம்ம வந்து தென்னை இது புளியங்கோட்டையை போட்டு தென்னை மரத்தை எதிர்பார்க்க முடியாது, தென்னங்கோட்டையை போட்டு நம்ம வந்து வாழை மரத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் ஒரு சிங்கத்துக்கு வந்து ஒரு எறும்போ இல்லை வந்து ஒரு எலியோ பிறக்க போகிறது கிடையாது, பூனையோ பிறக்க போகிறது கிடையாது. ஸோ அதே போல் அவங்க குடும்பத்திலே வந்துடுமா, அவங்க குடும்பத்தை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் அந்த பையன் எப்படி இருக்க போகிறான், அந்த பையனுடைய குணம் எப்படி இருக்க போகும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன இப்படி தான் ட்ரைனிங் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், அவங்களும் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல. அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷன்லேயே என்ன இருக்குமா, அந்த ஜீன்லேயே என்ன இருக்கும், அவனுக்கு அந்த அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும், அந்த திறமை இருக்கும், அந்த திறமை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அன்றைக்கி வளர்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த திறமையை விட்டு அவங்க புதுசு புதுசாக எதாவது பண்ண போக தான் அவங்க நிறைய பிரச்சனைலாம் வரும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, இந்த அஷ்டவக்கர ரிஷி அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பார், வாக்குவாதம் நம்ம திறமைசாலியாக இருப்பார். ஸோ அந்த அஷ்டவக்கர ரிஷி வந்து இன்னும் பிறக்கலை, வயது தான் இருக்கார். ஸோ வயதுட்டு இருக்கும்போது இந்த கஹோலன்னு சொல்லி சொன்னா இல்லையா, இந்த அஷ்டவக்கரோடைய அப்பா கஹோலன்னு சொல்லி சொன்னா இல்லையா, அவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, எப்பயுமே வேதங்களை சொல்லக்கூடியவனாகவே இருப்பார். எப்பயுமே வேத மந்திரங்கள் அவனை வாயில் இருந்துகிட்டே இருப்பான், வேத மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அப்படி கஹோலன் வேத மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு முறை என்ன ஆகுது, அந்த குழந்தை அவங்க அம்மாவோடைய வயிற்றில் இருக்குது, சத்தியவதி அப்படின்ற அவங்க அம்மாவோடைய வயிற்றில் அந்த குழந்தை இருக்குது, அஷ்டவக்கர் இருக்கார். அந்த குழந்தை என்ன பண்ணுதான், இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும். இந்த ரிஷி வந்து நைட்டு பகலமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வயிற்றுலேருந்து சொல்லுதான், அப்பா வேத மந்திரத்தை நைட் நேரத்தை சொல்லாதீங்க, நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும், மந்திரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வயிற்றுலேருந்து சொல்லுதான். வயிற்றுலேருந்து சொன்னோடனே இருக்கு ஆச்சரியம் போயிடுச்சு. ஸோ ஆச்சரியப்பட்ட என்ன பண்ணுற, அவர் சே வக்கர புத்தி உடையவனே நீ வக்கரமாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்ற. சாபம் கிடையாது, ஆக்சுவலாக திட்டுறாரு. நம்ம வீட்டில் நிறைய பேர் திட்டுவாங்க, நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்க இல்லையா, நாசமாக போயிடுடா, கண்ணை பிடுங்கி எடுத்துருவேன், உன்னை வந்து துரத்தி விட்டுருவா, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா சும்மா திட்டுவாங்க. நீ எல்லாம் குருப்படாமல் போயிடுவேன், நாதி எடுத்து போயிடுவேன், நிறைய பேர் திட்டுறதெல்லாம் உண்டு. அப்பா அம்மா சும்மா கோவம் தான் திட்டுவாங்க, அதெல்லாம் உண்மையாக போகிறது கிடையாது, ஏன்னா அவங்களாம் ரிஷிகள் கிடையாது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த ரிஷி வந்து திட்டின உடனே அது உண்மையாக போயிடுச்சு. அஷ்டவக்கர அப்படின்னு சொல்லி சொன்னாலே அஷ்டவக்கரனா என்ன அர்த்தம், எட்டு கோணல்கள் அப்படின்னு அர்த்தம், வக்கரம் அப்படின்னா கோணல்கள். அந்த ரிஷி என்ன ஆனார், எட்டு கோணலாக பிறந்தார், அதனால அவர் பேர் அஷ்டவக்கர அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் அந்த குழந்தை பிறக்கல, வயிற்று தான் இருக்கார். அவனை அந்த ரிஷி என்ன பண்ணுற, சாபம் கொடுத்துட்டார், சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க வீட்டில் நிறைய வறுமை, அவங்க வீட்டில் ஏழ்மை, அவங்க வீட்டில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, நாளைக்கு பிரசவ டைம் வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு பணம் நம்மளுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேதம் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, குழந்தை பிறந்தா அப்படின்னா அவங்க எப்படி நம்ம சமாளிக்கிறது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அஷ்டவக்கரன் நினச்சா, சரி எனக்கு வந்து சம்பாதிக்கிற திறமை இல்லாமல் கிடையாது, நான் சம்பாதிப்பேன், ஆனால் எனக்கு தேவைகள்னா இருந்தேன் இத்தனை நாள், ஆனால் இப்போ எனக்கு தேவை இருக்குது. ஸோ தேவை இருந்தால் என்ன பண்ணுறேன், நான் சம்பாதிக்க போகிறேன், ஏன்னா இத்தனைலாம் வந்து இருந்தால் இருக்கிறத போது நினச்சி என்ன பண்ணுறேன், பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்மளுக்கு தேவை அதிகமாக இருக்கா என்ன பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பக்கத்தில் ஜனக மகாராஜோட சபை இருக்குது, அவர் ஜனக மகாராஜோட நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, மித்திரையில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த ஜனக மகாராஜ சபைக்கு போகிறார். அங்கே போய் என்ன பண்ணலாம், அவருக்கு இருந்த திறமை என்னது, வாக்குவாதம் பண்ணுறோம். அந்த வாக்குவாதத்தை நம்ம உபயோகப்படுத்தி நம்மளுடைய திறமையை காட்டி அங்கே ராஜாவை நமக்கு பேசணும் அப்படின்னா ராஜா என்ன பண்ண, நம்மளுக்கு தான் பரிசு கொடுப்பாரு, அங்கே போகிறான்னு சொல்லிட்டு அங்கே போகிறார் அஷ்டவக்கரோட. அங்கே போகிறார் அந்த அஷ்டவக்கரோட அந்த அவங்க அப்பா அங்கே போய் சேர்றாரு. போயிட்டு அங்கே வந்து வாக்குவாதம் பண்ணுறதுக்காக போகிறார். போனார் அப்படின்னா அங்கே வந்து பாந்தி அப்படின்ற ஒரு பண்டிதர் இருக்கார், அந்த அந்த ஜனக்கருடைய சபையில் பாந்தி அப்படின்ற ஒரு பண்டிதர் இருக்கார். அந்த பண்டிதரை வந்து மகா பண்டிதர் ரொம்ப பொல்லாதவரை கூட. ஸோ யாரெல்லாம் வந்து அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண வராங்களோ, யாராவது தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த காந்தி அப்படின்ற பண்டிதர் என்ன பண்ணுவாராம், அந்த ஊரில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் அவங்களை போட்டு முழுகடிச்சு சாகடிச்சு வரோம், அதுதான் அங்கே வந்து அந்த 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 ஊரில் தோத்து போயிட்டாங்கன்னா அதுதான் அங்கே பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து என்ன பண்ணார், அந்த காந்தி அப்படின்றவர் வந்து ஒரு நீதி வச்சுருக்கார். ஸோ என்ன ஆகுது, இந்த கஹோலன் அப்படின்ற இந்த இந்த ரிஷி போகிறார், போய் அந்த பாந்தி கூட போய் என்ன பண்ணார், வாக்குவாதத்தில் ஈடுபடுறார், ஈடுபட்டு ஜெயிச்சிட்டார். யார் ஜெயிச்சிட்டார், இந்த கஹோலன் அப்படின்ற ஜெயிச்சிட்டார், பாந்தியை தோக்கடிச்சிட்டார்.
ஆனால் அந்த பாந்தின்றவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு இருந்த கோபத்தினால இந்த கஹோரன் அப்படின்றவனை அந்நியாயமாக கொண்டுட்டு போய் அந்த குளத்தில் போட்டு அமுக்கி கொண்டுட்டான். ஏன்னா தன்னுடைய பெருமை வெளில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இந்த கஹோரன் அப்படின்றவன் கொண்டுட்டான். கொண்ட பின்னாடி இவங்க இந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய கணவன் வருவார் வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. கணவன் வரவே இல்லை, கணவன் வரவே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்ட பின்னாடி என்ன பண்ணுறது, கேள்விப்பட்டான் இந்த மாதிரி பாந்தின்றவன் நம்முடைய கணவனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பின்னாடி அவங்களுடைய அப்பா சொல்கிறார், உத்தாலக்கர் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார், கவலைப்படாதமா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தாலக்கர் இருக்கார். குழந்தை பிறக்கிறான், குழந்தை பிறந்தோடனே எட்டு வக்கரமாக பிறக்கிறான், எட்டு விதமான கோணலாக பிறக்கிறான். கணவனும் போயிட்டார், குழந்தையும் போயிடுச்சு, இனிமேல் வலி வாழ்கிறதுக்கு வழியும் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துருந்தாலுமே கூட அந்த அஷ்டவக்கரர் அப்படி பிறந்தாலுமே கூட நல்லா படிக்க ஆரம்பிப்பார், நல்லா படிக்க ஆரம்பித்தார். அவரும் அந்த உத்தாலக்கர் அப்படின்ற பையன் தான் யார், ஸ்வேதகேது அப்படின்ற பையன். இந்த ஸ்வேதகேது பற்றி சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரும், நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஸ்வேதகேதும் இந்த அஷ்டவக்கரரும் ரெண்டு பேரும் குருகுலத்தில் படிக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேரும் சாஸ்திரத்தில் அவ்வளோ ஒரு நிபுணர்களாக மாறினாங்க. மாறின பின்னாடி ஒரு நாள் இந்த அஷ்டவக்கரர் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னுடைய அப்பா எங்கம்மா, எங்கள் அப்பா எங்கே போனார் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இறந்துட்டாருப்பா. ஏன், என்னாச்சு, நோய் வந்து எதாவது இறந்துட்டாரா, என்னாச்சு எங்கள் அப்பா, இல்லை உங்கள் அப்பா கொண்டுட்டாங்க. யார் கொண்டது, யார் கொண்டது அப்படின்னா, அங்கே வந்து உங்கள் அப்பா வந்து நான் தான் கொண்டேன், ஏன்னா உங்கள் அப்பாவை நான் தான் பணம் சம்பாரிச்சுக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவர் ஜனத்தருடைய சபைக்கு போனார், அங்கே காந்தி அப்படின்ற ஒருத்த என்ன பண்ணிட்டான், உங்கள் அப்பா அநியாயமாக கொண்டுட்டான், உங்கள் அப்பா ஜெயிச்சாலுமே கூட உங்கள் அப்பாவை கொண்டுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் நினைக்கிறாரா, அப்படியா நான் பழி வாங்கி ஆகணும், அந்த காந்தின்றவன் நான் கொல்ல போகிறேன், நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் போகிறான். அந்த காந்தியை கூட மறுபடியும் சண்டை போட்டு அவனை கொல்றதுக்காக இவர் போகிறார். அந்த அஷ்டவக்கரர் போகிறார், எட்டு கோணனோட இன்னொன்று நடந்து போகிறார். சின்ன பையன்தான் பார்த்தார், சின்ன பையனாக அங்கே போகிறாரு. பெரிய ஊர், மதுரை பெரிய ஊர். அந்த ராஜசபைக்குள்ளார போகிறதுக்காக உள்ளே போகிறார். உள்ளே போனால் ரெண்டு வெளில ரெண்டு காவலர்கள் நின்றுருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான காவலர்கள். உள்ளே விட்டுருவாங்களா அப்படின்லாம் ராஜசபையில் யாரும் உள்ளே விட மாட்டாங்க. எந்த நிறுத்திட்டார், யார் சுவாமி நீ, சின்ன ஐயர் யார் நீ, இங்கே என்ன பண்ணுற, சின்ன ஐயர் தான் நீ, எங்கே இப்போ இங்கெங்கே போகிற, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறார், உனக்கு வழி கிடையாது, சின்ன ஐயர்லாம் உள்ளே விடலாம் சொல்லியிருக்காங்க, உனக்கு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். வழி கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த அஷ்டவக்கரர் உடனே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், வழி கிடையாது குருடனுக்கு வழி கிடையாது, குருடன் எங்கே இருக்கு, எங்கே போகிறது, எங்கே போகிறது கிடச்சி அப்படியே குருட்டுத்தனமால அவனால் வழி தெரியாமல் உட்காந்துருப்பான். அதே போல் செவடனுக்கு வழி தெரியாது, செவடன் கிட்ட நம்ம சொன்னட்டே இந்த பக்கம் போனான், இந்த பக்கம் போனேன், அவனுக்கு வழி தெரியாமல் அவனை கேட்டு நின்றுட்டு இருப்பான். அதே போல் ஒரு பெண்ணுக்கும் வழி தெரியாது. காரணம் என்ன, ஒரு பெண் வந்து இரவு நேரத்துலையோ இல்லை பகல் நேரத்துல தனியாக நடந்து போக முடியாது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும் அன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் தனியாக உலகத்தை எங்கே சுற்றி வர முடியாது, அவளுக்கு வழி அப்படிங்கிறது தெரியாது. அதே போல் பெரிய பாரத்தை யாராலையும் தூக்கிட்டு நடந்து போயிட முடியாது, அவனுக்கு வழி ரொம்ப கஷ்டம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வழி தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் வழி காட்டக்கூடிய ஒரே ஒருத்தன் பிராமணன் தான். அப்படிப்பட்ட பிராமணன் நான் வந்திருக்கேன், என்னை உள்ள விட மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். சொன்னோடனே அந்த அந்த வாச வாயில் காப்பலன் பார்க்குறான், என்ன சின்ன ஐயருக்கு ஸ்லோகம்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இல்லை ஐயரே, உள்ளார பெரியவங்க தான் உள்ள சொல்லியிருக்காங்க, சின்ன ஐயர்கள் தான் உள்ள இடம் கிடையாது, உள்ள பெரிய ஐயர்கள் தான் உள்ள போகணும், சின்ன ஐயர்கள் உள்ள இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சின்ன ஐயரா பெரிய ஐயரா, யார் சின்னவன் யார் பெரியவன், இந்த உலகத்தில் வயசானா பெரியவன் ஆகிட்டானா, ஒருத்தனுக்கு நடமுடி வந்துருச்சுன்னா பெருசாக பெரியவாயிட்டானா, ஒருத்தன் எண்பது வயசு ஆகி போயிடுச்சு ஆனால் ஒரு ஸ்லோகம் தெரியாது, வேதத்தில் ஒரு மந்திரம் தெரியாது, அவன் பெரியவாயிருப்பான். அதனால் யார் பெரியவன் அப்படின்னா, யார் ஒருத்தன் வேதத்தை முழுமையாக படிச்சிருக்கானோ, யார் ஒருத்தனுக்கு வேத ஞானம் இருக்கோ அவன் தான் பெரியவன். அந்த காலத்தில் பேஸ் பண்ணி சொல்கிறார், யார் ஒருத்தர் நல்ல கல்வி இருக்கோ, யார் ஒருத்தர் நல்ல வேதத்தில் திறமையான இருக்கானோ அவன் தான் பெரியவன். அதனால் எனக்கு எல்லா வேதமும் தெரியும், நான் தான் பெரியவன், என்னை உள்ள விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, உனக்கு எல்லா வேதமும் தெரியுமா, எனக்கு எப்படி தெரியும் உனக்கு எல்லா வேதம் தெரியும் அப்படின்ட்டு, உனக்கு எல்லா வேதமும் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவன் தைரியமாக பேசுகிறான், என்னை உள்ள முடியாது, என்னை உள்ள விட முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபரே யாரும் கிடையாது. ஏன்னா தேவர்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, என்னை தடுக்க மாட்டாங்க, நாங்களாம் அப்படிப்பட்ட பலம் உடையவர்கள், நீ என்ன அதை தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பேசுகிறான். ஸோ பேசின பின்னாடி அந்த காவலாளி என்ன பண்ணுறான், சரி உனக்கு ஆச்சு ராஜா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவளை விட்டா நீ போ சொல்லி அமுச்சு விட்டான். சரி ஐயரை நீ போ சொல்லிட்டான். சின்ன ஐயா உள்ளே வராது,
உள்ளே வந்து இப்படி தடக்கு 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 வர எட்டு எட்டு கோணலாக இருந்துச்சுன்னா எப்படி நடக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எட்டு கோணலாம் என்ன பண்ணார், நடந்து நடந்து வர்றார். ராஜா பார்க்குறான், சின்ன பையன்தான். அப்போ ராஜா பார்க்குறாரு, பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான். ஸோ ராஜா பார்த்த உடனே பிராமணாக இருக்கா, நல்ல தேஜஸோடு இருக்கா, ஆனால் இந்த அஷ்டவக்கரத்தோடு வரான். ஸோ ராஜா அதெல்லாம் பொருட்படுத்தல, எந்திரிச்சு நின்று நமஸ்காரம் பண்ணுறார். நீங்கள் யார் சுவாமி, எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லி கேட்குறேன். ஸோ கேட்டால் அந்த அஷ்டவக்கரம் என்ன பண்ணுறார், முதல்ல ராஜாவை புகழ்ந்து தள்ளுறாரு. இறங்கினா ராஜா புகழ்ந்து தள்ளார், என்ன சொல்கிறாரு, அவங்க குலத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்த ஒரு ராஜா ஏயாதி. ஏயாதி தான் அந்த அந்த ஜென்ரேஷனுடைய முதல் ராஜா. அந்த ஏயாதியிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த ராஜாக்கள்லாம் முன்ன மாதிரி ஒரு சிறந்த ராஜா வேறு யாருமே கிடையாது அப்படின்ட்டான். இது சொன்ன உடனே அவன் தலை ஐஸ் வச்ச மாதிரி போயிடுச்சு. ஆஹா, இப்படி பேசுகிறாரு இந்த சின்ன ஐயர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் உன்னுடைய கொடை வளர்களுக்கு, உன்னுடைய கொடைக்கு, உன்னுடைய தான தர்மத்துக்கு அளவே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ராஜா இந்த உலகத்தில் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புகழ்ந்துட்டே இருக்கா. உங்ககிட்ட ஒரு குறையும் கிடையாது, அவ்வளோ நிறைந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ராஜாவுக்கு பயங்கர சிரிப்பு வந்துடுச்சு. சந்தோஷம் ஆகுமே, சாமி என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வர வேணும் சொல்லி கேட்குறேன். கேட்டோட அவர் சொல்லிட்டார், நான் இந்த பாந்தி அப்படின்ற இந்த பண்டிதனோட வாக்குவாதம் பண்ணணும், அதுதான் வந்திருக்கேன். அப்படியா சாமி, செத்து போயிருவீங்க சாமி, நீங்கள் உங்களுக்கு தெரியாது இந்த பாந்தின்ற அந்த பண்டிதர் வந்து ரொம்ப மோசமானவர், நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் குளத்தில் முங்கியே சாகடிச்சிடுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வயசு தான், நீங்கள் நல்லா வாழ்ந்தும் இருங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் கொடுக்குறேன், பணமா, எனக்கு பணம்லாம் வேண்டாம், எனக்கு அவனோட உயிர் தான் வேணும். அவனை சாகடிக்கணும், அது தான் நான் வந்திருக்கேன். அவனை தோக்கடிச்சு அவனை நான் சாகடிக்கணும், அது தான் வந்திருக்கேன். அப்படியா சரி. அப்படின்னா முதல்ல ஏன் கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்க. ராஜா சொல்கிறேன், முதல்ல ஏன் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆர்குமெண்ட் பண்ணுங்கள், தர்க்கம் பண்ணுங்கள். என்கிட்ட வாதம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களை என்ன பண்ணுறது, பண்டிதன் கிட்ட அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் சேர்ந்து ஒத்துக்கிட்டார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பாந்தி ஏதோ பண்டிதன் பண்டிதன் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் உண்மையான பண்டிதன் நான் தான். ஏன்னா ஒரு சூரியன் வர வரைக்கும் தான் எல்லா நட்சத்திரமும் நல்லா மினிமென்னு நெரிஞ்சிட்டு இருக்கும். சூரியன் வந்தார் அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த பாந்தி வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை கொண்டு இருக்கலாம், ஏன்னா அப்போ நான் பிறக்கலை, நான் பிறந்திருந்தேன்னா இந்த பாந்தி தான் எங்கள் உயிரோடு இருந்துக்க மாட்டேன், நான் சாகடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பேசுகிறப்பட்டு அந்த ராஜா சொல்கிறார், சரி நான் கேள்வி கேட்குற முதல்ல நீ என் கேள்வி பதில் சொல்லு அப்படின்னு அந்த ராஜா கேள்வி கேட்குற. என்ன சொல்கிற அப்படின்னா, மொத்தம் 12 அம்சம், 24 பருவம், 306 ஆரக்கல் 30 கால், உள்ள ஒரு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் போட்டு விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்கரம் இருக்குது, அந்த சக்கரம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது 12 அம்சம், 24 பருவம், 34 ஆரக்கால், 306 ஆரக்கால், 30 கால், டேஷ் என்ன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்லிங் டிரான்ஸ்ஃபர், சின்ன பையன் அதெல்லாம் சொன்னால் ஒரு ஃபில்லிங் டிரான்ஸ்ஃபர் போட்டு கொடுத்துட்டு. இப்போ அந்த ஃபில்லிங் டிரான்ஸ்ஃபர் ஃபில் பண்ணும், என்ன ஃபில் பண்ண அவர் சொல்கிறார், 12 அம்சம், 24 பருவம், 306 ஆரக்கால், 30 கால், 6 பருவம் கொண்டது தான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ காலச்சக்கரத்தை சொல்கிறார். யார் ஒருத்தர் இந்த சக்கரம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வேதம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, 12 அம்சம்னா என்னது, 12 மாதம், காலச்சக்கரம் அப்படி ஒரு சக்கரம் மாதிரி, சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி 12 சித்திரை ஆகும். ஸோ இப்படி என்ன பண்ணணும், 12 மாதம் ஒரு ரொட்டேஷன் வருது, இது காலச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷன். அதுக்கப்புறம் 30 கால் அப்படின்னது, 30 நாள், ஒவ்வொரு மாதத்துலையும் 30 நாள் தான் இருக்கும். வேத பிரகாரம் ஒரு மாதத்துக்கு 30 நாள் மட்டும்தான், 31 நாள், 29 நாள் அப்படிலாம் கிடையாது, 30 நாள் மட்டும்தான், அது 30 கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் 12 அம்சம், 12 அம்சம்னா நான் சொல்லிட்டேன், 12 மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். 24 பட்சம், 24 பட்சம்னா என்னது, ஒரு மாதத்தில் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சூரிய பக்ஷம் அதாவது கிருஷ்ண பக்ஷம் சுக்ல பக்ஷம் ரெண்டு வரும். கிருஷ்ண பக்ஷம்னா அது, சுக்ல பக்ஷம்னா என்னது, பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது சுக்லபக்ஷம், பௌர்ணமிக்கு அப்புறம் வரது கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது தேய்பேரி வளர்பேடி சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 12, அது ஒரு மாதம் ரெண்டு வரும் அப்படின்னா 12 மாதம் 24. ஸோ அதான் என்ன சொல்கிறோம், 24 பக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம்
முன்னூத்தாறு ஆறக்கால் அப்படின்னு என்னத்த முன்னூத்தாறு நாள், ஒரு வருஷத்துக்கு முந்நூத்தாறு நாள் தான், சாரி முந்நூத்தறுபது நாள், முந்நூத்தாறு இல்லை முந்நூத்தறுபது நாள், நம்ம முந்நூத்தறுபதுன்னு வச்சுட்டு இருக்கோம், பட் வேத பிரகாரம் முந்நூத்தறுபது நாள் தான் அப்படின்னு என்னர்த்தம், ஒரு மாதத்துக்கு முப்பது நாள், இப்போ முப்பது இன்ட்டு பன்னெண்டு முந்நூத்தறுபது, முந்நூத்தறுபது நாள் தான் வேத பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு. இதெல்லாம் சொல்லிட்டார், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை விட்டார், இப்போ பிளாக் ஒரு டேஷ் போட்டு விட்டார், அந்த டேஷ் என்னது ஆறு பருவங்கள், ஆறு பருவங்கள் அப்படிங்கிறது ஆறு பருவநிலை மாற்றம் சீசன்ஸ், இதை விட்டார். அந்த சீசன் என்ன பண்ணுறார், கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டார், கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுறார், பரவாயில்லையே உனக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கேன். சின்ன பையன்லையே, சின்ன பையன் சின்ன பையன் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு, சொல்லிட்டார் பதில் சொல்லிட்டார். அடுத்த கேள்வி கேட்குறேன், எது கண் இமைக்காது, பிறந்து வளர்ப்பது பிறந்து வளர்ப்பு இல்லாது எது, இதயம் இல்லாது எது, வேகமாக நகர்வதால் வளர்வது எது அப்படின்னு கேள்வி கேட்குறேன். உடனே பதில் சொல்லணும், உடனே பதில் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கண் இமைக்காது மீன், கண் இமைக்க வைக்காது. பிறந்து வளராது என்ன அப்படின்னா முட்டை, பிறந்த பின்னாடி அந்த முட்டையை அந்த வளர்க்க தேவையில்லை, அந்த முட்டையிலேருந்து கோழி தானே வளர ஆரம்பிச்சோம், எந்த ஒரு பறவையும் வளர ஆரம்பிச்சோம். இதயம் இல்லாது எது அப்படின்னா கல்லுனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை, கல்லுனால் உருவாக்கப்பட்ட சிலைக்கு ஒரு பொம்மைக்கு இதயம் இருக்காது சொல்கிறோம். அதுக்கப்புறம் வேகமாக நகர்றதுனால வளர்றது எது அப்படின்னா நதி, நதி எவ்வளோ அளவுக்கு வேகமாக நகருதோ அந்த அளவுக்கு ரொம்ப வளர்ந்து நிறைய இடத்த போய் சேர்ந்தடையும், அதனால் வேகமாக நகர்றதுனால வளர்றது நதி அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அந்த சபாஷ், பரவாயில்லையே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் சபாஷ் சொல்லு. சரி அந்த அந்த பண்டிதர் எங்கே இருக்கார், எனக்கு அந்த பண்டிதரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த பண்டிதர் எங்கே இருக்கார், ரெண்டு தான் உட்காந்துருக்கார், அந்த பாந்தி அப்படின்ற பண்டிதர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார், அவருக்கு என்ன ஒரு அலட்சியமாக உட்காந்துருக்கார், இந்த ராஜா என்னவோ கேள்வி கேட்டுட்டு இருக்கா, அந்த பையனோ பதில் சொல்லிட்டு இருக்கான், இவங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாந்தின்ற அந்த பண்டிதர் உட்காந்துட்டு இருக்கார். உட்காந்துருக்கிறாடி இந்த பையன் பார்க்குறான், பையன் பார்த்துட்டு என்கிட்ட பேச சொல்லுங்க, என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வாக்குவாத்து வாங்கன்னு சொல்லி அந்த பையன் கூப்பிட்றான். கூப்பிட்ட பின்னாடி அந்த பாந்தி சொல்கிறார், டே சிங்கத்தை எழுப்பாத, தூங்கிட்டு இருக்கக்கூடிய புலி எழுப்பாத, புலி ஒரு முறை எழுந்திரிச்சுன்னா உன்ன மாதிரி சின்ன சின்ன எலியெல்லாம் ஓடி போயிடும், ஜாக்கிரதை. அதே போல் படுத்துட்டு இருக்கக்கூடிய பாம்பை நீ மெதிக்காத, பாம்பை மெதிச்சிட்டா அப்படின்னா அது புஷ் செய்து நம்ம கொண்டுடா, ஒழுங்காக நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பையன் சொல்கிறான், வைத்தியராஜன் அப்படி ஒருத்தர் இருப்பான், வைத்தியராஜன்னா யார், இப்போ ராஜா இருக்கான் இல்லையா, ராஜா என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பாதுகாக்கிறான், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குதிரை யானை காலாட்படை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான அவங்களுடைய நபர்கள் அவங்களுடைய பரிவாரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ராஜா பாதுகாக்கிறான். அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அந்த ராஜா படுத்துட்டான். அந்த ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறார், ஒரு வைத்தியர் வந்து அந்த ராஜாவுக்கு மருத்துவம் பார்த்து ராஜாவை குணப்படுத்திட்டார். சப்பனிட்டாரு அந்த ராஜா என்ன ஆயிட்டார், வைத்திய ராஜன் ஆயிட்டார், ராஜா எல்லாத்தையும் பாதுகாக்கிறதால் ராஜா, அந்த ராஜாவையே பாதுகாக்கிறதுனால இவன் வைத்தியராஜன், இவனுக்கு பேர் டாக்டருக்கு பேர் வைத்தியராஜன் பேர். என்னதான் டாக்டருக்கு வைத்தியராஜன் பேர் வந்தாலும் அந்த டாக்டர் ராஜா ஆக மாட்டார், அவர் பேர் வேணால் வைத்தியராஜன் இருக்கலாம், ஆனால் டாக்டர் அவர் வந்து அந்த டாக்டர் வந்து ராஜா ஆக முடியுமா, ஆக போடையாது. அதே போல் நீ என்னதான் பெரிய பண்டிதன் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் உண்மையான பண்டிதன் நீ கிடையாது, உனக்கு பேர் வேணால் பண்டிதன் இருக்கலாம், ஆனால் உண்மையாலுமே பண்டிதன் நான் இருக்கேன், எங்கள் சண்டைக்கு வரான்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி சாஸ்திரபூர்வமாக அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் அப்படி உணர்வுபூர்வமாக இருக்கிறதுனால அந்த பண்டிதன் சரி நான் சண்டைக்கு வரேன்னு சொல்லி சொல்லிட்டான், சரி நான் அவங்ககிட்ட போட்டிக்கு வரேன் அப்படின்ட்டான். ஸோ போட்டி ஆரம்பிக்கும், என்ன போட்டி ஆரம்பிக்கிறது, ஸோ ரெண்டு பேரும் வந்து இப்போ மேக்ஸில் போட்டி எடுத்துட்டாங்க, கணக்கில் போட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், சரி கணக்கில் போட்டி, என்ன போட்டி, நான் ஒன்றுன்னு சொல்லுவேன், ஒன்றுக்கு உண்டான என்ன என்னெல்லாம் முக்கியத்துவம் இருக்கும் அந்த ஒன்றை நீ சொல்லணும், ரெண்டுன்னு சொன்னால் ரெண்டுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நீ சொல்லணும், மூணுன்னு சொல்லுவேன், இப்படி என்ன பண்ணுறாங்க, மாற்றி 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 ஆர்கியூமெண்ட் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த பாந்தி பேச ஆரம்பிக்கிறேன், ஒன்று ஒன்றுன்னு சொல்லி சொல்லும்போது இந்த உலகத்தில் அக்னி ஒன்று தான், சூரியன் ஒன்று தான், இந்திரன் ஒன்று தான், யமன் ஒன்று தான், ஈஸ்வரன் அப்படின்ற பகவான் ஒன்று தான், கடவுள் முழுமதர் கடவுள் சொல்லக்கூடிய இந்த பகவான் ஒன்று, இதெல்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்கிறான் அஷ்டவக்ரம் என்ன சொல்கிறான், ரெண்டுன்ற டாப்பிக்கில் பேசும், ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே இந்த உலகத்தில் இந்திராக்னிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரன் அக்னி இந்த ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து சேர்ந்தே இருப்பாங்க அவங்க ரெண்டு, அதே போல் நாரதரும் பர்வதமுனி அப்படின்ற ரெண்டு பேர் செஞ்சே இருப்பாங்க, அதனால் அவங்களும் ரெண்டு, நாரதர் பர்வதமுனி ரெண்டு பேர். அதே போல் அஸ்வினி குமாரர்கள் சொல்லக்கூடிய தேவ வைத்தியர்கள் அவங்களும் ரெண்டு பேர், அவங்களும் ரெண்டு பேர் இருக்காங்க.
அதே போல் ஒரு ஒரு தேருக்கு சக்கரம் ரெண்டாக இருக்கும், எப்போ அது பிரிக்க முடியாது. அதே போல் கணவன் மனைவி அப்படின்னா அவங்க ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்டான். அந்த ஸ்லோகம் என்ன பண்ணும், அந்த மீட்டருக்குள்ளே வரணும், அந்த மீட்டருக்குள்ளே அந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட்டான். நிறைய பேசலாம், ஆனால் ஒருத்தன் ஒரு ஸ்லோகம் தான் சொல்லுவான், அந்த ஸ்லோகம் சொல்லி அவன் முடிச்சிட்டான். சொல்லி முடிச்சப்பட இப்போ அந்த பாந்தி சொல்கிறார், மூணு மூணு என்னது, இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு மூன்று வகையான பிறவி இருக்குது. என்னது, ஒன்று பாபத்தினால கிடைக்கக்கூடிய பிறவி, இன்னொன்று புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய பிறவி, இன்னொன்று பாவம் புண்ணியம் ரெண்டும் கலந்த பிறவி. ஸோ இப்படி மூன்று வகையான பிறவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் மூன்று சமயம் ஒருத்தர் சந்தியா வந்தனம் பண்ணணும், காலை சூரியனுடைய உதயத்தில், மத்தியானம் சூரிய உச்சி பொருளில் இருக்கும்போது, சாயந்தரம் சூரிய அஸ்தரம், இந்த மூணு சமயத்தில் ஒருத்தர் பகவான் வழிபடணும். ஸோ இது மூணு சந்தியத்தில் வழிபடணும். அதே போல் மூன்று வகையான பொருட்கள் நம்மளுக்கு பிரகாசத்தை கொடுக்கும். என்னென்னது, ஒன்று அக்னி, என்னோட சூரியன், என்னோட சந்திரன், இந்த மூன்றும் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பொருள், அதனால் மூணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் நிறைய பேச இந்த உலகத்தில் மூன்று உலகம் இருக்குது. ஒன்று இந்த பூலகம், என்னோட சொர்க்கலோகம், என்னோட நரகலோகம் அப்படின்ற மூன்று உலகங்களாக இந்த உலகம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூணு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ நாலு பேசு, நாலு பேசணும்னே இந்த பையன் பேச ஆரம்பிக்கும், அஷ்டாவதரன் பேசுகிறான். இந்த உலகத்தில் நான்கு விதமான ஆசிரமங்கள் இருக்குது. ஒரு சன்னியாசிக்கு ஒரு சன்னியாசியாக அவர் எடுத்துட்டான் அப்படின்னா அந்த சன்னியாசி நாலு இடம் இருக்கான். அவன் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது ஆசிரமத்தில் இருக்கான், கிரகஸ்தனாக இருக்கும்போது வீட்டில் இருக்கான், வானப்பிரசனாக இருக்கும்போது வனவாசம் காட்டில் இருக்கான், சன்னியாசி இருக்கிறது மடத்தில் இருக்கான். ஸோ அப்படி நாலு இடம் அவனுக்கு இருக்குது. அதே போல் நான்கு வர்ணங்கள் இருக்குது. என்னென்னது, பிராமண நட்சத்திரம், வைஷ்ணவ சத்திரம் அப்படின்னா நான்கு வர்ணங்கள் இருக்குது, நான்கு திசைகள் இருக்குது, நான்கு ஆசிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மிருகங்களுக்கு பசுமாடுக்கு நாலு கால் இருக்குது. இப்படி என்ன பண்ணுறாங்க, நாளுக்கு அவள் பேசி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம அஞ்சை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஆறை பற்றி பேசுகிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியில் பதிமூணு வந்துச்சு. பதிமூணு வந்த உடனே நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். ஏழு வருது. ஏழு வரும்போது என்ன சொல்கிறான், மொத்தம் வீட்டு விலங்கு ஏழு வீட்டு விலங்கு இருக்கான். எத்தனை நீங்களும் எண்ணி பார்த்துக்கோ, வீட்டில் எத்தனை விலங்கு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏழு வீட்டு விலங்கு இருக்கான். அதே போல் ஏழு காட்டு மிருகம் இருக்கான், நம்மளை அடிச்சு சாப்பிட வேண்டிய காட்டு மிருகங்கள் ஏழு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை இங்கே வருது, நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா நேரம் நம்மளுக்கு கிடையாது. அவங்க நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, அவங்க நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மகாபாரதம் படித்த நிறைய லிஸ்ட் இருக்குது, நிறைய நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நேரம் கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நியூஸ் தான் பார்த்துட்டு போகிறோம். ஸோ பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பதிமூணு வந்து நின்றுச்சு. பதிமூணு வந்து என்ன அஷ்டாப்பன் சொல்கிறான், அந்த பாந்திக்கிட்ட இப்போ பேசுகிறேன், பதிமூணை பற்றி பேசுகிறான் சொல்லி சொல்கிறேன். பதிமூணை பற்றி என்ன பேசுறது, பதிமூணு அப்படிங்கிறது துவாதசிக்கு அடுத்தது வரக்கூடியது. நம்ம என்ன சொல்கிறோம் அது அப்படின்னா, சிவனை வழிபடுறவங்களும் அதுக்கு உடனே வழிபடுவாங்க. என்னது அந்த நாள், நம்ம ஏகாதசிமாக சொல்கிறோம், பிரதோஷம், சாரி பிரதோஷம், பிரதோஷ நாள், ரொம்ப புனிதமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல தெரியல, அந்த ஒன்றோட நிறுத்திட்டான். ஸ்லோகம் ஏன்னா நாலு வரியில் வரும், நாலு வரி வரக்கூடிய ஸ்லோகம், நாலு வரி வர ஸ்லோகத்தில் ஒரே ஒரு வரியில் நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் பேச ஆரம்பிக்கிறான். எது இந்த அஷ்டோகரன், இவன் ஃபுல்ஃபில் பண்ணுறான். என்ன பண்ணுறான், மொத்தம் பதிமூணு தீவுகள் இருக்குது. அதே போல் இன்னும் ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்கிறான். மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த விஷயம் இருக்குது, என்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறான், மற்ற ரெண்டு ஸ்லோகத்தினுடைய மற்ற மூணு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த பதிமூணு வார்த்தையை முழுங்கிட்டா பாந்தி, அதை வந்து சொல்ல வச்சுட்டேன் அஷ்டவக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிரிப்பாக என்ன பண்ணுற, ஒரு கேள்வி பண்ணுற மாதிரி அங்கே ஒரு வாக்கையை சொல்லி முடிச்சிட்டான். சொல்லி முடிச்சு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அஷ்டவக்கரனை பார்த்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பாந்தியை பார்த்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்க ஆரம்பிச்சோடனே அப்போ வந்து அந்த ராஜா கேட்குறாரு, சபாஷ் நீ வந்து ஜெயிச்சுட்ட, இவ்வளோ சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பெரிய பண்டித ஜெயிச்சிட்டே இல்லையா, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அவன் சொல்லிட்டான், இன்னும் தான் முன்னாடி கேட்டேன், இல்லை எங்கள் அப்பா அவன் எப்படி கொண்டாடணும் அதே மாதிரி அந்த குளத்தை வச்சு நான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த பாந்திகிட்ட கேட்குறாங்க, அந்த பண்டிதர்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன்டா இத்தனை நாளாக கொண்டுட்டு இருந்தேங்க, இந்த பிராமணர்களை நீ ஏன் கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாந்தி சொல்கிறானா, எங்கள் அப்பா வர்ணருடைய லோகத்தில் யஜ்யம் பண்ணக்கூடியவர், எங்கள் அப்பா வர்ண லோகத்தில் யஜ்யம் பண்ணக்கூடியவர், அங்கே யஜ்யம் பண்ணுறதுக்கு பிராமணர்கள் வேணும். அவங்கள என்ன பண்ணுறேன், அந்த வர்ணனுடைய லோகம்தான் குளம் நீர் எல்லாமே வர்ணனுடைய ஆட்சிகள் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இங்கே பிராமணர்கள் அழுத்தி அழுத்தி அங்கே எங்கள் அப்பா இருக்கக்கூடிய அந்த லோகத்தை அமைச்சிருக்கேன், வர லோகத்தை அமைச்சிருச்சிட்ருக்கேன், அதனால் நான் சாகடிச்சு அவனை அமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன பின்னாடி அவங்க அந்த பையன் சொல்கிறான், அஷ்டாபுரன் சொல்கிறான், அப்போ நீயும் உங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் முக்க போகிறாங்க. முக்க போன சமயத்தில் இது வரைக்கும் எத்தனை பிராமணர்கள் கொண்டானோ எல்லோரும் உயிரோடு வந்துட்டாங்க, எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க. எப்படி வராங்க, எல்லோரும்
நல்ல நல்ல பூஷணங்களை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்போட கையில வந்து சொம்பு எடுத்துட்டு அந்த யஜ்யம் பண்ணக்கூடிய அந்த சொம்போட என்ன பண்றாங்க வந்து நிக்கிறாங்க. அதுல அவங்க அப்பா வந்துட்டாரு, தகவலன்னு அந்த அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்றாங்க, எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இத்தனை நாள் நாங்க எல்லாரும் வர்ண லோகத்தை நாங்க யஜ்யம் பண்ணதான் போயிருந்தோம், நாங்க திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பாந்தி என்ன பண்றான், இனிமேல் நாங்க இருக்க முடியாது நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், தன்னுடைய உடலை விட்டுட்டு அவங்க அப்பாவோட லோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த கஹோலன் என்ன பண்றாரு, தன்னுடைய அப்பா தன்னுடைய பையனை கட்டி பிடிச்சிட்டு, இந்த மாதிரிதான் பையன் இருக்கணும், பையன்னா இந்த மாதிரி இருக்கணும், பையன் எதுக்காக பிறக்கணும், பையனை நம்ம எதுக்காக பெற்றெடுக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு ஒரு ஆபத்து வருது ஒரு பிரச்சனை வருதுன்னா இருந்து அந்த அப்பாவை மறுபடியும் என்ன பண்ண, அந்த ஆபத்துல மீட்டு வர்றது தான் பையன் இருக்கானே தவிர விட்டுட்டு போறது கிடையாது. அதான் புத்ரா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சம்ஸ்கிருத வார்த்தை தான் ரெண்டுமே, புத்திர மூத்திர ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை. புத்திரனா என்னது, புத் அப்படின்ற நரகத்திலிருந்து மீட்டு எடுக்கிறவன் தான் புத்திரன். ஒரு அப்பா தப்பே பண்ணாலும் இல்லை பாவமே பண்ணாலும் அந்த பையன் என்ன பண்றான், அவனுடைய புண்ணியத்தினால அவனுடைய பக்தியினால என்ன பண்றான், அந்த அப்பாவை நரகத்திலிருந்து மீட்டு எடுக்கிறான். நம்மளுக்கு வந்து ஹிரண்யகசிபு உதாரணம் இருக்கு, ஹிரண்யகசிபு அவ்வளோ பாவம் பண்ணான், ஆனால் பிரகலாதன் என்ன பண்ணான், அவ்வளோ பக்தி செஞ்சு அவங்க அப்பாவுக்கு கடைசியில் நரசிம்மர்கிட்ட மோட்சம் கேட்டு வாங்கி கொடுத்துட்டான். ஸோ பிரகலாதன் கேட்டதுனால நரசிம்மர் என்ன பண்ணாரு, பிரகலாதனுக்கு அந்த ஹிரண்யகசிபுக்கு மட்டும் கிடையாது, அவங்க தலைமுறையில் வரக்கூடிய 21 தலைமுறைக்கும் மோட்சம் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த புத்திரனுடைய முக்கியமான காரியம், ஒரு பையன் இருந்தாலும் எப்படி இருக்கணும், உபயோகமாக இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கணும், எப்படிப்பட்ட உபயோகமாக இருக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் பக்தி பண்ணக்கூடியவன் இருக்கணும், அந்த புத்திரன். அப்படி இல்லைன்னா அவன் வெறும் மூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புத்திர மூத்திர ரெண்டுமே ஒரே 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 வேர்டு தான். மூத்திரனா என்னது தெரியும் உங்களுக்கு, மூத்திரனா என்ன அப்படின்ட்டு. ஸோ புத்திர மூத்திர ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா வராங்க, ஒரே இடத்துல இருந்தா தோன்றுறாங்க. எப்போ அந்த புத்திரனானவன் அப்பா அம்மாவுக்கு உதவிகரமாக இல்லையோ அவன் உண்மையில் புத்திரன் கிடையாது, வெறும் மூத்திரம் தான், அவன் பிறந்ததுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இந்த பையன் வந்து என்ன பண்ண, தன்னுடைய அப்பா அம்மாவை பாதுகாத்து கொடுத்துட்டா அப்படின்ற அந்த கதையை சொல்லி பிடிக்கிறாங்க. சொல்லி முடித்த பின்னாடி அவங்களால இந்த அஷ்டவக்கரனுடைய கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்ரிகாசிரமம் போகிறாங்க, பத்ரிகாசிரமம் போய் அங்கே பத்ரிநாராயணனை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் ரொம்ப பனிப்பாதையாக இருக்கு, ரொம்ப பனிப்பாதையாக இருக்கும் போது நடக்க முடியல, திரௌபதியெல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லி உட்காந்துட்டேன், திரௌபதியெல்லாம் நடக்க முடியல. ஸோ நடக்க முடியலன்னு சொல்லி கேட்டவொடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அப்போ பீமன் நினைக்கிறான், என்னுடைய பையன் இருக்காங்க கடோத்கஜன், அந்த ஹிடிம்பிக்கு போகிற பையன் இருக்காங்க கடோத்கஜன், அந்த கடோத்கஜன் வந்தான்னா திரௌபதி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடோத்கஜன் நினைக்கிறானா, நினைச்சோடனே கடோத்கஜ் வந்துட்டான், நீ உங்கள் அம்மாவை தூக்கிட்டு போ, பத்ரிகாசிரமத்தில் போயிரு, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அந்த கடோத்கஜன் தன்னுடைய அம்மாவை தோளில் வச்சுக்கிட்டு ஆகாஷமாக போயிட்டான், அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டான், திரௌபதி கூப்பிட்டு போயிட்டான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் தேடி வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அங்கே பத்ரிகாசிரமம் போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்த பின்னாடி அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் எல்லோரும் எனக்கு குளிச்சு விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து பீமனும் திரௌபதி என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் அந்த குளத்தில் குளிச்சு விளாண்டுட்டுருக்காங்க. விளாண்டுருக்கும் போது ஒரு பூ வந்து அந்த குளத்தில் விழுவுது, நல்ல ஒரு மாசமான ஒரு பூ, ஏதோ தேவர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, தேவர்களுடைய தலையெடுத்து பூ விழுந்துருக்கு, விழுந்தோன்னே அந்த பூ என்னடான்னு சொல்லிட்டு மூந்து பார்க்குறாங்க, ரொம்ப மாசமான பூ, சௌகந்திக்கம் அப்படின்ற பூ பேரம், சௌகந்திக்கம் அப்படின்ற பூ. அந்த பூ பார்த்தோடனே அந்த பெண்ணுக்கு வந்து ஆசை வந்துருச்சு, திரௌபதிக்கு ஆசை வந்துருச்சு, எனக்கு இந்த பூ வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பீமன் கிட்ட கேட்குறேன். ஸோ பீமன் கிட்ட கேட்ட பீமன் நினைக்கிறேன், இந்த திரௌபதி என்கிட்ட இதுவரைக்கும் என்கிட்ட ஒன்றுமே கேட்டது கிடையாது, இப்போ இருந்து என்ன பண்ணுறேன், ஒரு பூவை தானே கேட்டிருக்கேன், இந்த பூவை கூட நான் சம்பாரிச்சு கொடுக்க முடியலன்னா என்ன கணவன், ஏன்னா ராமரே இது தானே போனார், ராமரே வந்து சீத்தை கேட்டதுனால என்ன பண்ணார், போய் ஒரு மானை பிடிச்சி கொடுத்து தான் போனார், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவனுடைய அவனுடைய மனைவி என்ன கேட்குறாலும் அதை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறான் பீமன், இந்த பூ நான் எப்படியாவது இவங்களை வாங்கி கொடுக்கணும், அந்த பூ தெரியுமா எங்கே இருக்கும் அப்படின்ட்டு, அந்த பூ வந்து அலக்காபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குபேரனுடைய இடத்துல இருக்குமா, அந்த அலக்காபுரியில் போய் அந்த பூ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவே அந்த போகிறான் பீமன். போகிறான் போகிற வழியில் என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு குரங்கை உட்காந்துட்டு இருக்கு, பெரிய குரங்கா உட்காந்துட்டு இருக்கு, அந்த குரங்கை கடந்து போகணும், அந்த குரங்கை தாண்டி போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. என்ன பண்ணுறான் அந்த குரங்கிட்ட கேட்குறான், சாமி அது வழி கொடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான், சுற்றிட்டு போப்பானே, நான் ரொம்ப வயசாயிடுச்சு நான் நகர முடியல நீ சுற்றிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ சுற்றிட்டு போனான் ஆரம்பிச்சு என்ன பண்ணுறான், இந்த பக்கம் சுற்றான், ரைட் சைடாக சுற்றுறான், சுத்தனா அப்படின்னா திரும்பி எங்கடா வந்தான் அப்படின்னா சுத்த முடியல, திரும்பி வந்து சுத்த மறுபடியும் அந்த முகம் தான் தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வேறு எதுவும் அந்த பக்கம் போக முடியல, சுற்றி வர முடியல. சரி இந்த பக்கம் சுத்த முடியல சொல்லி என்ன பண்ணுறான், லெஃப்ட் சைடு சுற்ற ஆரம்பிக்கிறான், லெஃப்ட் சைடில் சுற்றுறானா அவனுக்கு முதுகு மட்டும் தான் தெரிய ஆரம்பிக்குது, அதுக்கு சுற்றி 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 வரா தாண்டி போக முடியல, மறுபடியும் இருக்க இடத்துக்கு வந்துட்டான், முன்னாடி பக்கம் வந்துட்டான்,
என்னது சுற்றி சுற்றி பார்க்குறோம் அவ்வளோ சுற்றி வர முடியலையே, யார் இது, யாராக இருப்பார், அவ்வளோ சுத்தம் எவ்வளோ சுத்தினாலும் இவரை சுற்றி சுற்றி தான் வர முடியுதுன்னு அவ்வளோ தாண்டி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறார், சுவாமி இப்போ நகருங்க நான் போகணும். ஏன்பா அதான் வயசாக நகர முடியலன்னு சொல்கிறேன், இல்லை அந்த வால் இருக்குல்ல அந்த வால் என்ன பண்ணு பக்கத்தில் பக்கத்தில் ஒதுக்கி வச்சு நீ போ, அந்த வாழை தாண்டி போ சொல்லி சொல்கிறேன். நான் யாரையும் தாண்டி போக மாட்டேன், ஏன்னா நம்ம இப்பயும் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் தாண்டி போகக்கூடாது, ஏன்னா எல்லாரோட இதயத்திலே பரமாத்மா இருக்கும். ஸோ பரமாத்மா இருக்கும்போது அவங்கள தாண்டி போகிறது அப்படிங்கிறது ஒரு பாவகரமான செயல், இன்றைக்கும் நம்ம யாரையும் தாண்டிலாம் போகக்கூடாது. ஸோ அப்படி சொல்கிறேன் நான் தாண்டி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த குரங்கு வந்து ரொம்ப கிண்டலாக அந்த வாழ் இருக்குல்ல அந்த வாழை ஓரம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சான், நான் எப்பேற்பட்ட ஒரு வீரன் என்னை போய் வாழை நகர்த்து வச்சுருப்போன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த வாழை நகர்த்துறான்னா வாழை நகர்த்த முடியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய பெரிய மலைகள் எவ்வளோ பெரிய யானைகள்லாம் கூட அடித்து போட்டுருவான், ஆனால் அந்த வாழை நகர்த்த முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்ட பின்னாடி அவன் கொஞ்சம் நேரம் புரிஞ்சிக்கிறான், ஏன்னா இது பார்க்குறதுக்கு குரங்கு மாதிரி இருக்க மாதிரி தெரியல, இது பார்க்குறதுக்கு குரங்கு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது ஏதோ தேவனாக இருப்பான் போல இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கிட்ட கேட்குறானே, நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் என்னால் உங்களை நகர்த்தவே முடியல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த குரங்கு எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு எதுவும் சொல்லவே இல்லை. அப்போ இவர் பீமன் சொல்கிறானா, ஹனுமானன் தான் ஒரு குரங்கு, நீங்களும் தான் ஒரு குரங்கு, உங்களால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. சொன்ன உடனே கேட்குறான், ஹனுமானா ஹனுமானா கேட்குறேன், ஹனுமானா ஹனுமானா யார், இன்னும் புதுசாக சொல்கிறேன் ஹனுமான் அப்படின்ட்டு, ஹனுமானா யார், அதுவா ராமாயண காலத்தில் ஒருத்தர் இருந்தார், என்ன பண்ணார், பெரிய நதியை பெரிய கடலையே தாண்டி போயிட்டு ராமருக்காக அவ்வளோ உதவி அவ்வளோ உதவி பண்ணார் அவ்வளோ சேவை, அப்படியா, எனக்கு அந்த கதையை சொல்ல, எனக்கு கதை கேட்டதே இல்லையே, புதுசாக சொல்கிறேன் கதை ஹனுமான்ற கதை சொல்கிறேன், எனக்கு அந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன பீமன் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு நீங்கள் மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ராமாயணம் உள்ள வருது, மகாபாரத்துக்குள்ளார முழு ராமாயணம் வருது, அதனால் மகாபாரதம் ரொம்ப பெருசு, மகாபாரத்துக்குள்ளார இல்லாத கதையே கிடையாது. என்ன பண்ணுறான், உட்காந்துட்டு தசரதன் யஜ்யம் பண்ண ஆரம்பித்தான், அந்த ரிஷிசிங்கர் வந்து பெண்களையே பார்க்காதவர், அவர் வந்து பெண்களை பார்க்காம வந்து நான் ஒரு ரோமஹர்ஷன் நாட்டுக்கு வந்தார், அதுக்கப்புறம் அந்த ரிஷிசிங்கரால் வந்து தசரதன் வந்து புத்திர காமிஷ்டி யஜ்யம் பண்ணான், அதுக்கப்புறம் மூன்று பேர் குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் வனவாசம் போனாங்க, ஃபுல் கதை சொல்கிறாரா உட்காந்துட்டு ஹனுமான் கேட்டுருக்காரா. கேட்டுருக்கும்போது ஒரு சில சமயம் அவருக்கு வந்து மயில் பூச்சிலேருந்து கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்குதான், அவ்வளோ ஆனந்தமாக கேட்டுட்ருக்கான் அந்த கதையை. கேட்டுருக்கும்போது பீமன் பார்த்துட்டே இருக்கான், என்ன இந்த குரங்கு பார்த்தா ஹனுமான் மாதிரியே இருக்குது, ராமாயணம் சொன்னால் அழுகுது, ஸோ யாராக இருக்கும் இந்த குரங்கு, பட்டாபிஷேகம்னு சொல்லி முடிச்சிட்டார், பட்டாபிஷேகம்னு சொல்லி முடிச்சு நிறுத்திட்டார். ஆஹா நல்லா இருக்குப்பா கதை, நல்லா இருக்கு, நீ சொன்ன நல்லா கதை சொல்கிறப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து புகழ்ந்து பேசுகிறான். புகழ்ந்து பேச பின்னால் உனக்கு என்ன வர வேணும் சொல்லு, நீ இவ்வளோ நல்ல கதை சொன்னல ஏதாவது வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லி கேட்கும்போது முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் தான் ஹனுமான். ஆஹா நீங்கள் தான் ஹனுமான், நீங்களே என்கிட்ட கதை கேட்குறீங்க ராமாயணம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ராமாயணம் யார் சொன்னாலும் எனக்கு பிடிக்கும்ப்பா, சின்ன குழந்தைங்க ராமாயணம் சொன்னால் கூட நான் உட்காந்து கேட்பேன், எனக்கு ராமாயணம் அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பீமன் கேட்குறானா, ஏன் ராமர் வந்து மோட்சம் கொடுக்கும்போது நீங்கள் மோட்சம் போகலையா, வைகுண்டம் போகலையா, ராமர் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தார நீங்கள் ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு மோட்சம் போக பிடிக்கலப்பா, ஏன் பாவோ நான் எத்திர கச்சதி, நான் அங்கே ராமர்கிட்ட கேட்டேன், சரி நீங்கள் மோட்சம் கூப்பிட்டு போவீங்க என்ன வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னால், நாங்கள் போனோன்னா என்னுடைய பட்டு பீதாம்பரங்களை போட்டுப்பேன், என்னுடைய எல்லா நகைகளும் போட்டுப்பேன், நல்ல கிரீடம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் தொகையோடு இருப்பேன், நான் தொகையோட சங்கு சக்கர கதாபத்தம் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அப்படி பார்க்க பிடிக்காது. எப்போலாம் ராமரை இந்த மரபுரியோட எந்தவித அலங்காரமும் இல்லாமல் தள்ள ஜடையோட பார்த்தனோ, கையில் வில்லம் கூட பார்த்தனோ, இப்படிப்பட்ட ராமரை பார்த்துட்டு என்னால் அந்த ராமரை பார்க்க முடியாது, எனக்கு வேண்டாம், நான் மோட்சம் வரல அப்படின்ட்டேன். அப்போ என்ன பண்ண போகிறேங்கிறது, எனக்கு ராமாயணமே போதும், எங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறாங்களோ அங்கே நான் உட்காந்துட்டு இருப்பேன், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாதி பரிபூர்ண லோக்ஷணம் மாருதி மமத ராட்சாந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எங்கெல்லாம் ராமாயணம் பேசணும், யார் பேசினாலும் பரவாயில்ல, அதனால் ராமாயணம் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டுருவாங்க ஹனுமான் வந்து உட்கார்றதுக்கு. ஸோ ராமர் கதையை பேச ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுவார், அதை உட்காந்துப்பார். ஒரு சின்ன குழந்தை தனக்கு தெரியாமல் தன்னுடைய மலையிலே சொல்லால ஒரு ராமாயணம் பேசினா கூட அங்கே வந்து ஹனுமான் உட்காந்துப்பார். ஸோ எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் ஹனுமானுடைய அருள் வேணும் அப்படின்னா நம்ம எப்போ ராமாயணம் பேசுகிறோமோ அங்கே ஹனுமான் உட்காந்துருப்பார். ஸோ அப்படி நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே உட்காந்துருக்கேன்,
ராமர் சொல்லிட்டார், சரி உனக்கு ராமாயணம் இருக்கும், இந்த உலக இருக்க வரைக்கும் ராமாயணம் இருக்கும், ராமாயணம் இருக்கும் நீ இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சாப்பாடு வழி இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சீதா என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த உலக இந்த ஊர்லேயே இந்த பனி பிரதேசத்துலேயும் எனக்கு என்ன பண்ணாங்க, நல்ல பழங்கள் காய்கள்லாம் வர மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே சுற்றி பாரு, நிறைய பழ மரங்கள் இருக்குது, நிறைய தேங்காய் மரம்லாம் இருக்குது, என்ன பண்ணுறேன் இளநிலாம் குடிச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறேன் ராமாயணத்தை கேட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பீமன் கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, என்ன உதவி பண்ணும், நீங்கள் இப்போ எங்களுடைய போர் நடக்க போகுது, அந்த போரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும், அந்த போரில் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹனுமான் சொல்கிறேன், சே சே நான் வந்து ராமர் கூட சண்டை போட்டு ராமர் கூட இருந்து ஒரு போரை பார்த்துட்டு நீங்கள்லாம் சப்போட்டக்கூடிய சண்டையை நான் பார்க்க போகிறேன்னா, அந்த சண்டை எப்படி இருக்குமோ எவ்வளோ எவ்வளோ ஏமாத்தவாக இருக்குமோ அந்த சண்டைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ பீமன் சொல்கிறான், இல்லை அதே ராமர் தான் இப்போ கிருஷ்ணராக வந்திருக்காரு, அதே கிருஷ்ணன் தான் சண்டைக்கு போட போகிறார், அவர் தான் வந்து தேரோட்டியாக வரப்போகிறார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் சண்டைக்கு வருவேன் ஆனால் கிருஷ்ணரை என்னால் பார்க்க முடியும், ஏன்னா ராமர் வந்து சத்தியமாக பேசுவார், ஒரு வார்த்தை கூட போய் பேச மாட்டார், ஆனால் அவன் கிருஷ்ணர் பேசுறதெல்லாம் போய் தான், அந்த போரில் எல்லாம் போய் சொல்லி தான் ஏமாத்தான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறார். அதனால் நான் அவரை பார்க்கப்பட மாட்டேன், என்ன பண்ணுவேன், அங்கே வந்து அந்த கிருஷ்ணனுடைய ரதத்தில் மேலே கொடியில் வந்து நான் இருப்பேன், அந்த கொடியில் எப்படி இருப்பேன், திரும்பி உட்காந்துருப்பேன், நேராக கூட பார்க்க மாட்டேன், திரும்பி உட்காந்துட்டு இருப்பேன், திரும்பி உட்காந்து என்ன பண்ணுவேன், அப்பப்போ ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், அப்படி சொன்னால் உங்களுக்கு வெட்டி வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹனுமான் சொல்கிறேன், பீமன் சொல்கிறான், அதுவே எங்களுக்கு போதும், நீங்கள் அங்கே இருந்தாலே எங்களுக்கு போதும், அதுவே வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறோம். சொல்லி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க இந்த மலரை படிக்க போகிறோம். ஸோ நம்ம இதோட இன்றைக்கி இந்த கதையை நிறுத்திக்கலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் கதையை தொடங்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ, ஹரே கிருஷ்ணா.